ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹத சதிதராணி ஹிருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய சயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே பூதம் சரஸ்வமாதாவ்ய பட்டணாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி மாமான் பக்தாந்திரேணு பரகாலய தீந்திரவஸ்வாம் ஸ்ரீமத் பராக்ருத முனி பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்ஜனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பொழிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாகும் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொன்னின் கடல் வந்தன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இதை பாடியாடி உழிதரக் கண்டோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவிசிஷ்யதே. பகவான் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்க பூர்ணமான அவனுடைய பூரணத்தன்மைக்கு ஒரு நாளும் குறையே கிடையாது. பரிபூரணம் அப்படின்னு சொல்றாங்க. பரிபூரணம்னா எந்த விதத்திலையும் எந்த விஷயத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் குறையே இல்லாமல் இருப்பதற்கு பேர் பரிபூரணம் அப்படின்னு பேர். ஈசாவாசிய உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்முடைய சிரேஷ்டமான பலம் வேதங்கள். அந்த வேதமும் கர்மகாண்டம் ஞானகாண்டம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கப்படுகின்றது. அந்த ஞானகாண்டத்துலதான் உபனிஷதங்கள்லாம் இருக்கு. அதுல ஈசாவாசிய உபனிஷத் அப்படின்னு ஒரு சிரேஷ்டமான உபனிஷதம். அதுல முதல் சாந்தி மந்திரத்தை இதை சொல்றா. ஓம் பூர்ணமத பூர்ணம் அத பகவான் பரிபூர்ணமா இருக்கார். ஓம் பூர்ணமத பூர்ணம் இதம் அந்த பகவானிடத்திலிருந்துதான் பூர்ணமாக இருக்கின்ற இந்த லோகம் சொல்றோம். எந்த லோகத்தை நம்ம வாழ்ந்துருக்கோமோ இந்த பிரகிருதி மண்டலம் அப்படின்னு சொல்றோமே இந்த பிரகிருதி மண்டலம் எல்லாமே பூர்ணமான பகவானிடத்திலிருந்து பூர்ணமா வந்திருக்கான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சது பூர்ணத்திலே இந்த பூர்ணம் வந்திருக்கு. அவ்வளவு அழகாம் இந்த லோகம். ஆனா இத பார்த்தோம்னா இது பூர்ணமா இருக்கா அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் குற்றம் உடையதாகவும் குறை உடையதாகவும் தானே இந்த லோகம் இருக்கு. பார்க்கிற பார்வை கேட்ட மாதிரி லோகத்துடைய ஸ்திதி மாறுபட்டது. லோகம் பரிபூர்ணமா இருக்கான் எப்பொழுதுன்னு கேட்டா பகவான் ஒருவன் வியாபித்து இருக்கின்றான் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிஜமாவே இந்த லோகம் பூரணமா தான். பகவான் ஒன்னை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லோகம் சூன்யமயமா இருக்கு மாயையா இருக்கான். ஓம் பூர்ணமிதம் பூர்ணமத பூர்ணா பூர்ணம் உதச்சதே பூர்ணத்திலேதான் இந்த பரிபூர்ணமான லோகம் வந்திருக்கான். அப்ப இந்த லோகம் பூர்ணத்திலே வந்திருக்குன்னா பரிபூர்ணமா இருக்கிற பகவானுக்கு குறை வந்துடுதா அப்படின்னா குறை வரது இல்லையா. பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாயம்
பூர்ணமா இருக்க பகவானத்திலே இந்த லோகத்தை எடுத்த பிறகும் கூட பகவான் இன்னும் பூர்ணமா தான் இருக்கணும். பூர்ணமே அவசிஷ்யதே, இதுதான் பகவானுடைய பகவான் இருக்கிற சொல்லம் சொல்றான்னா, இவ்வளவு பெரிய லோகம் பார்க்கிறோம், இந்த சூரியன் சந்திரங்கள் நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்கு, இத்தனையும் உற்பத்தி பண்ண பிறகு கூட இந்த பகவான் பூர்ணத்துவத்தோட இருக்கான். அதனாலதான் அவன் திருவடிகள்ல விழுந்து தெரிவித்து நம்மிடத்துல பூர்ணத்துவம் இருக்கிறது இல்லை. வயசாக வயசாக புத்தியில மாறுபாடு உண்டாகிறது, சீதம் உஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி தேகத்துல மாறுதல் உண்டாகிறது, காலத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுபாடு உடையதா இருக்கு. ஆனா பகவானுக்கு இந்த குற்றம் எதுவுமே இல்லை, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டான். அவ்வளவு சிரேஷ்டமோ அந்த பகவான் பூர்ணசிய பூர்ணமாதாய, பூர்ணமான பகவானிடத்திலிருந்து இந்த உலகம் எடுத்த பிறகு கூட, உலகம் உற்பத்தியான பிறகு கூட பகவான் அப்படியே பூர்ண தன்மையோட இருக்கின்றான். ரொம்ப சிரேஷ்டமான ஸ்லோகம் இதுக்கே தெரியல, அவ்வளவு பெருசா வியாக்கியானம் பண்ணிப்பான். அது எப்படி நம்ம பூர்ணமா எப்படி பகவான் இருக்க முடியும் அப்படின்னும், நம்மள அழகா நம்ம மனசுக்குள்ள அன்பு இருக்கு, எல்லாரிடத்துலயும் அன்பு செலுத்துறோம், ஆனா உள்ளுக்குள்ள அன்பு இருந்துட்டே தானே இருக்கு. ஒருத்தரிடத்துல அன்பு செலுத்துறதுனால உள்ளுக்குள்ள அன்பு குறைஞ்சு போயிடுறதா இல்லையே, பூர்ணம் இல்லாத நமக்குள்ள இருக்கிற இந்த மனசுக்குள்ளேயே எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் இன்னும் 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 வந்துட்டே இருக்கா இல்லையா. அதே போல எத்தனை பேர் எவ்வளவு பேரிடத்தை பழகிறோம், பிறந்ததுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பழகிறோம், எல்லா இடத்துலயும் அன்பு வைக்கிறோம், அந்த அன்பு இவ்வளவு கொடுத்த பிறகு இன்னும் அன்பு அந்த உற்பத்தி ஆகிட்டே இருக்காங்க. தெரியவா சொல்ல, அன்புக்கு அளவே கிடையாது, பூர்ணமா இருக்கு அன்பு. அதனால இது பகவானும் பூர்ணமயமா இருக்கும். அவ்வளவு அழகா விருஷங்கள் எல்லாம் புஷ்பம் பூக்கிறது, விருஷத்திலேருந்து புஷ்பம் வர்றது, ஒரு புஷ்பம் வந்ததுனால இந்த விருஷத்துடைய பலம் குறைஞ்சு போயிட்டு தான் இல்லையே, அந்த விருஷம் அப்படியே தானே இருக்கு. அந்த புஷ்பம் பூர்ணமா இருந்தால் இந்த விருஷமானது அப்படியே தானே இருக்கு. அதே போல எம்பெருமான் இந்த லோகத்தை முழுக்க படைச்சு அத்தியபுதமா எல்லாத்தையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த பகவானுடைய சக்தி கிஞ்சித்து கூட குறையறது இல்லை, தேயறது இல்லை, அழியறதே இல்லை. எடுக்கிற அந்த ஸ்லோகம்னா பகவான் பரிபூர்ணமானவன் நமக்கு ஒரு விசுவாசம் வரத்துக்காக தான். ஏன்னா மற்றவாழ் இடத்துல இவாளுக்கு இந்த குறை இருக்கு, அதனால இது வேண்டாம் அது வேண்டாம் ஒதுக்கிட்டு போயிட்டுருக்கலாம். இவாள் இடத்துல இந்த குணம் இல்லை, இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் ஒரு கொட்ட கெட்ட குணம் இருக்கு, அதனால இவாளுக்கு நமக்கும் சங்கம் வேண்டாம் ஒரு தள்ளு சொல்லிடலாம். ஆனா பரமாத்மாவை யாராலையும் தள்ள முடியாது, ஏன்னா குற்றமே இல்லை, பூர்ணமா இருக்க. குற்றமே இல்லாத ஒரு வஸ்துவை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம இருக்கிறதோ குற்றத்திற்கு இருப்பிடமான கழிவு. பகவானோ குற்றமே இல்லாதவன், நமக்கோ பிராரப்த கர்மா ஆசை காமம் குரோதம் லோபம் மதம் மாத்தம் இவ்வளவு குற்றம், இதை தவிர குற்றத்தின் எல்லை இடமா இருக்கின்றதான ஒரு கலியுகம். ஏதோ கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகமா இருந்தாலும் கொஞ்சம் 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 தர்மம் இப்படி தலைதூக்கி பார்க்கறதா. கலியுகத்துல அதர்மம் தான் பிராபாங்கியமா இருக்கு, தர்மம் தேட வேண்டியதா இருக்கு. மற்ற யுகங்கள்ல அதர்மம் இருந்தது ஆனா தேட வேண்டியதா இருந்தது, கலியுகத்துல அதர்மம் பிராபாங்கியமா இருக்கு, தர்மத்தை வேற வேண்டியிருக்கு. அதனாலதான் யாரா ஒருத்தன் தர்மவான் இருந்தா, ஆஹா அவன் பெரிய தர்மவான்னு கலியுகத்தை கொண்டாடுறோம்னா ஆயிரத்துல ஒருத்தன் தர்மவானா இருக்கான். ஆனா கிருதயுகத்தையோ திரேதாயுகத்தையோ ஆயிரத்துல ஒருத்தனோ ரெண்டு பேரோ, ஒரு இரண்யகசிபுவோ ஒரு இரண்யாசனோ ஒரு ராவணனோ ஒரு கும்பகர்ணனோ இவர்கள் மட்டும்தான் அதர்மவான்களா இருந்தா, மற்ற எல்லாருமே தர்மவான்களா இருந்தா. கலியுகத்துல பார்த்தோம்னா எல்லாரும் 99% அதர்மவான்களாகவும் யாரோ ஒருத்தன் மட்டும் தர்மவானாகவும் இருக்கின்றான். அந்த ஒரு தர்மவான் இருக்காரே, அந்த ஒரு தர்மவானுடைய கிருபையினாலே 99 பேருடைய அதர்மமானது நாசமாக. கலியுகம் குற்றமுடையது போல தெரிஞ்சாலும் ரொம்ப பலமுடையதான ஒரு யுகம் இந்த கலியுகம் தான். அவ்வளவு விசேஷம் சனாதனமான இந்து தர்மம் தன்னுடைய பலத்தை நிரூபணம் பண்ணும்படியான ஒரு யுகமும் இந்த கலியுகம் தான். எல்லாம் சரியா இருக்கும் பொழுது நிரூபணமாகிற பெரிய விஷயம் இல்லை, எல்லாமே தப்புந்தவரவா இருக்கணும், எல்லாரும் பயங்கரமா இருக்கணும், நடக்கிறது எல்லாம் மனசுக்கு அதிர்ச்சி தரும்படியா இருக்கணும். அந்த சமயத்துல இல்லை, இந்து தர்மம் இருக்கு, இது சத்தியம் நிரூபணம், அப்பதானே ஒரு பலம், அப்பதானே பலம். நோய் ரொம்ப முத்தி போன சமயத்துல டாக்டர் மருந்து கொடுத்து நோய் சரியாக போயிருக்கலாம், அந்த டாக்டருக்கு அப்ப பாக்கியம் இருக்கு, அந்த வைத்தியருக்கு பலம் இருக்கு, அவன் புத்திசாலியும் ஒத்துக்கிறோம், உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அவர் நான் மாத்திரை கொடுக்க சாப்பிடுவோம் பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம், அதாவது அதர்மத்துக்குள்ள பறிச்சு கிடக்கிற சமயத்திலே இந்த தர்மத்தை சாவிடம் அந்த பலம்
ஹிந்து தர்மத்துக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த தர்மத்துக்கும் கிடையாது. மதம், இது ஹிந்து தர்மம், சனாதனமான ஒரு ஹிந்து தர்மம். அவ்வளவு சிரேஷ்டம் கலியுகம், அத்தன வசதி, அப்பூர்ணமான பகவான். இந்த பகவான் பூர்ணமானவன்னு நம்ம புத்திக்கு ஏற்றான், நம்ம புத்திக்கு ஏற்றான். அற்ற மேலொன்றீர் அப்படின்னு சார் ஆழ்வாரெல்லாம். ரகசியம் உள்ளுக்குள்ள நல்லா தெரியணுமா, ஒரு குழந்தை இருக்கு, ஆட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பொம்மை வச்சிருக்க, ரோபோல அவளை கண்டுபிடிக்கிறாள், அதுவும் இப்படி கையெல்லாம் ஆட்டிங் நடக்கிறது. அப்பாவும் அஞ்சு வருஷத்துல இருக்க, அவரும் நடக்கிறார். ஆனால் ரோபோவும் அப்பாவும் ஒண்ணு நினைச்சு விடுனா பிரயோஜனம் இல்லை. ரோபோவும் நடக்கிறது, அப்பாவும் நடக்கிறா, ரெண்டும் ஒண்ணு நினைச்சு விடுத்துனா பிரயோஜனம் இல்லை. இல்ல அப்பாவுக்கு வேற சக்தி இருக்கு, ரோபோவுக்கு வேற சக்தி இருக்கு, இவ்வளவுதான் பலம் உடையது குழந்தைக்கு உணரணும். அதே போல பகவான் பூரணத்தன்மை உடையவன்னு சாதாரண சம்சாரிகளா உண்டியே உடையே உகந்து ஓடிந்து கிடக்கிற இவன் நமக்கு புரியணும். நம்ம சுதயத்துல இறங்கணும். பகவான் சத்தியமானவன் தான், பரிபூர்ணமானவன் தான், குறைவன்றும் இல்லாதவன் தான், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் தான், அவனுடைய தேவைகள் எதுவுமே இல்லாதவன் தான். அவனுக்கு எதுவுமே தேவை இல்லை, அவன் நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியும். அவனுக்கே தேவை இருந்து விடுத்துனா அதைத்தானே முதல்ல பார்ப்போம். எல்லாரும் அவ வேலைக்கு போறோம், ஏதோ பண்றோம் அப்படின்னா அவாவா தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தான், அடுத்தவாவுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு, அடுத்தவாவுடைய தேவை அந்த சேரும் பொழுது நம்முடைய தேவைன்னு ஒண்ணு கூட இருக்கிறதுனாலதான் பண்றோம். கணவன் மனைவி வாழறதும், குழந்தைகள் அப்பா அம்மா காப்பாத்துறதும் அவாவாளுடைய தேவை ஒண்ணு சேர்ந்து வரதுனால. ஆனா பகவானுக்கு எந்த விதமான தேவையும் எந்த விதமான காலத்திலையும் அவசியமே இல்லை. அப்பேற்பட்சவனாம் இந்த எம்பெருமான், அவனுடைய பூரணத்தன்மை இந்த லோகத்துல புரியன், அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பகவான். அந்த பகவான புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதை புரிந்து அனுபவிக்கும்படியான பக்தர்கள் இருந்தால் ஒழிய புரியவே புரியாது. ஏன்னா கலியுகத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டோம்னா, புண்ணியமான கஷேத்திரங்கள் மட்டும்தான் கஷேத்திரங்கள், கங்கா யமுனா சரஸ்வதி போன்றவை மட்டும்தான் புண்ணியமான நதி தீரங்கள். அதே போல உலோகத்திலையும் மற்ற விதமான பொருட்கள்னாலையும் செய்யப்பட்ட மூர்த்திகள், அச்சாவதார மூர்த்திகள் மட்டும்தான் தெய்வம்னு நினைச்சுட்டு இருக்கும். அதையும் தாண்டியும் தெய்வம் இருக்கம்மயானி தீர்த்தானி நாதேவோ மிருச்சிலாமையாவா தே புனன் திருகாலேன தர்ஷனாதேவ சாதவன். ஸ்ரீமத் பாகவதத்துல அவ்வளவு அழகா காண கிடைக்கிறதான ஒரு ஸ்லோகம் இது, தசமஸ்கந்தத்துல கிடைக்கிற ஸ்லோகம். தீர்த்தங்கள் மட்டும்தான் தீர்த்தங்கள்னு அர்த்தம் இல்லையா, கங்கா யமுனா சரஸ்வதி இல்லாட்டி புண்ணியமான கோவில்கள்ல காணப்படுகின்ற குளங்கள் இருக்கு, அது மட்டும்தான் புண்ணியமான தீர்த்தங்கள் நடத்திருந்தா, அது மட்டும் தீர்த்தங்கள் இல்லை, அதையும் தாண்டி ஒன்று இருக்கா. அதே போல நாதேவா மிருச்சிலாமையாக பஞ்சலோகத்தினாலையும் மற்ற லோகங்கள்னாலையும் பண்ணப்பட்ட மூர்த்திகள் மட்டும்தான் தெய்வம் நடத்திருக்கோம் அப்படின்னு இல்லையாம். தேபுணன் இருகாலேன் அதையெல்லாம் கூட பரிசுத்தப்படுத்துறதா, எப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதாம். ஆனா இன்னொரு வஸ்து இருக்கான், அதை உடனே பரிசுத்தப்படுத்தான். தர்ஷனாதேவ சாதவ, பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு க்ஷண நேரத்துல நம்முடைய பாவத்தை நாசம் செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா சாதுக்களுக்கு, சந்த் மகானுபாவர்களுக்கு தான் இருக்கு. யாரோ சொல்ற ஸ்லோகம் இல்ல, சாட்சாத் இச்சாவையல் சொல்ற ஸ்லோகம். அக்ரூரை பார்த்து சொல்றான் பகவான், அக்ரூரை அவளை வளர்க்க மதுராபுரியிலேருந்து பிருந்தாவனத்துக்கு வந்து நைசிங்கபோர் வர சமயத்துல, உங்களை மாதிரி பாகவதர்கள் பார்க்கறதுனாலதான் பாபம் நாசமாகிறது, எங்க யமுனா நதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பகவான். அவ்வளவு அழகா என்னமோ இதெல்லாம் தான் புண்ணியம் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள்லாம் பார்த்த உடனே பரிசுத்தப்படுத்துதல், தர்ஷனாதேவ சாதவ, சாட்சா கிருஷ்ணனுடைய திருவாய்மொழி. தீர்த்தங்களை காற்றிலும் லோகமயமாக இருக்கின்றதான அர்த்தாவதார மூர்த்திகள்னு சொல்லப்படுகின்ற பஞ்சலோக விக்கிரகங்களை காற்றிலும் பரிசுத்தப்படுத்தக்கூடியதான ஒரு பலம் சாது ஜனங்களுக்கு, சந்த் மகா புருஷர்களுக்கு நிறையவே இருக்கு. அந்த சந்த் மகானுபாவர்கள் இல்லை அப்படின்னா பயங்கரம், ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. இந்த ஜீவர்களுக்கு சமாதானம் தரக்கூடியதான ஒரு காரியத்தை செய்யும்படியான பலம் சாதுக்களுக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய வேற யாருக்கும் இல்லை. சனாதனமான இந்து தர்மத்துல சாதுக்களுக்கு என்னைக்குமே குறைச்சலே கிடையாது. அதுதான் நம்முடைய பலம். இன்னை வரைக்கும் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கிறது அந்த குரு பரம்பரை வைபவம் ஒண்ணுதான். அது சங்கர சம்பிரதாயமோ, மத்வ சம்பிரதாயமோ, சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயமோ, ரிஷிராஜ சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயமோ, வல்லபாச்சாரியாருடைய சம்பிரதாயமோ, மத்வாச்சாரியாருடைய சம்பிரதாயம், சம்பிரதாயத்துல ஒரு பரம்பரை இருக்கு, குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரை ஒண்ணுதான்
இன்னி வரைக்கும் பாரத தேசத்தையும் சனாதனமான இந்து தர்மத்தையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றதான ஒரு பெரிய சத்தியமான ஒரு விஷயம். அத்தனை சிரேஷ்டம் சனாதனமான இந்து தர்மம், அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கலியுகம், அத்தனை வசத்தியம் அற்புதமான பாரத தேசம், அவ்வளவு பெரியவர்கள் நம்முடைய சந்த் மகானுபாவர்கள். இந்த மகானுபாவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலே அவதாரம் பண்ணாலும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் கீதை அழிச்சும் போது சொல்றார், சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் அத்தியற்புதமான துஷ்டர்கள் எல்லாம் நாசம் பண்றதுக்காகவும் யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கின்றேன் அப்படின்னு. பகவான் கலியுகத்தில் அவதாரம் பண்ணும் பொழுது தன்னுடைய ஸ்வயம் ரூபத்தோட அவதாரம் பண்றதில்லை, மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே அப்படின்னு சொல்லுவா. ஒரு மானை பிடிக்கிறோம் அப்படின்னா அவருடைய இனத்தை சேர்ந்த இன்னொரு மானை அந்த பக்கம் நிக்க வச்சாச்சு, நடுவில் ஒரு வலையை விரிச்சாச்சுன்னா இது தன்னை சேர்ந்ததான ஒரு மான்னு சொல்லி இந்த மான் அதை ஓ பார்க்க ஓடி வரும்போது வலையில மாட்டிக்கலாம். அந்த மாதிரி பகவானும் அத்தனை அற்புதமா தான் பக்தனாக இந்த கலியுகத்திலே அவதரிக்கின்றான். அந்த பக்தனா அவதரிச்சு பகவான் பக்திய லோகத்திலே பிரகடனப்படுத்தான். ஏன்னா லோகத்துல பிரகடனமாக வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பக்தி ஒண்ணுதான். என்ன கேட்டா அந்யஸ்மா சௌலபியம் பக்தௌ நாரத மகர்ஷி பக்தி சூத்திரத்தை சொல்லும் போது சொல்றார், மற்ற எல்லா சாதனங்களை காட்டிலும் மற்ற எல்லா விதமான கர்மயோகம் ஞான யோகம் இவைகளை காட்டிலும் ரொம்ப சுலபமானது எதுன்னு கேட்டா பக்தியாம், எல்லாராலையும் செய்யக்கூடியது இந்த பக்தியாம். அதனால பகவான் சாதுக்கள் ரூபத்தை இருந்து கொண்டு அத்தியற்புதமா இந்த பக்தியை லோகத்துல பிரகடனப்படுத்தான். அதனால அந்த சாதுக்கள் தான் நம்முடைய பலம், அந்த சாதுக்கள் தான் நம்முடைய தேவை, அந்த சாதுக்கள் மட்டும்தான் நமக்கு பரமானந்தத்தை தர முடியும். வேற யாராலையும் பரமானந்தத்தை தரவே முடியாது. ஏன்னா சாதுக்களுடைய வேகமலத்துல சதா சர்வகாலம் நித்தியமான பரமாத்மா அவ்வளவு அழகா வசிச்சுட்டே இருக்கான், அவன் வாசம் செய்கின்றான். அவ்வளவு வசதி நம்முடைய சாதுக்கள். புண்ணியமான பாரத தேசம் கலியுகம், சங்கரர்கள் அவ்வளவு அழகா வந்து சூன்யம் இல்லை, பரபிரம்மம் தான் ஒண்ணு இருக்கு, ஏகமே அத்விதீயம் அப்படின்னு சொல்லி பரபிரம்மம் சத்தியம் நிரூபணம் பண்ண ஒரு சந்தர்ப்பத்திலேயே புத்த மதத்தினாலே எல்லாமே சூன்யம்னு சொல்லி ஜனங்களுடைய மனசெல்லாம் சூன்யத்துல ஈடுபட்ட சமயத்திலே சங்கரருடைய அவதாரம் ஏற்பட்டு அவ்வளவு அழகா பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணார். அதன் பிறகு இந்த பரபிரம்மத்தை அடைவதுதான் ஜீவாத்மாவுடைய தன்மைன்னு சொல்லி அவ்வளவு அழகா சுவாமி ராமானுஜர் அவதரிப்பிச்சு அவ்வளவு அழகா அது உபதேசம் பண்ணி ஜனங்களுக்கு ஜீவாத்மாவுடைய தன்மையும் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தையும் ஜீவாத்மா செய்ய வேண்டியதான கர்மாவையும் பற்றி அவ்வளவு அழகா விலாவாரியா சொன்னார். அதன் பிறகு மத்வாச்சாரியா ஜீவனுடைய தன்மை இன்னும் விஸ்தாரமா சொல்லி பரமாத்மா ஒண்ணுதான், இந்த ஜீவாத்மாவுக்கு கதி வேற யாரும் கதி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா பண்ணார். அப்படியே இருந்து வந்த சமயத்துல ஒரு சந்தர்ப்பத்துல பாரத தேசம் முழுக்க மிளேச்சர்களுடைய அதிக்கம் ஆயிருக்கான். மிளேச்சர்கள் அப்படின்னா யவனர்கள், யவனர்கள் சொல்லும்போது முக்காவாசி பார்த்தோம்னா முகம்மதியர்களைத்தான் சொல்றான். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டு காலம் பாரத மொழி முழுக்க 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 முஸ்லீம்களுடைய ஆளுகையில திண்டாடிந்து கடந்ததான ஒரு கோரமான ஒரு காலம். என்ன கவனிச்சு பார்த்தோம்னா எப்பொழுதெல்லாம் அதர்மம் நிறைய சம்பவிக்கிறதோ அப்பொழுது பகவானுடைய திரு அவதாரம் நடந்துட்டுதான். அதனால அதர்மம் அதிகமாகிறது அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனைக்கு எத்தனை என்னவன ஆகிட்டு போதும். எம்பெருமானுடைய திரு அவதாரத்திற்கான ஒரு காலம், அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு காலம், கோரமான ஒரு காலம். எந்த பக்கம் திரும்பினாலும் முகம்மதியர்கள் அவர் என்ன பண்றான்னு கேட்டா இந்து ஸ்திரீகளையும் இந்து குழந்தைகளையும் வெட்டி போட்டான். எல்லாரையும் தங்களுடைய மதத்துல சேரும்படியா கட்டாயப்படுத்தா. இதெல்லாம் நடந்திருக்கு, சில சரித்திரங்கள் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரப்படல, எல்லாம் மறைச்சி வச்சுட்டா. ஆனா உண்மையாகவே நடந்தது இது எல்லாம். அப்படி ஒரு காலகட்டம் எல்லாருமே இந்துக்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம திறந்திருந்த காலம். இவர்கள் இவ்வளவு கலாட்டா பண்ண 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 இந்து இந்துக்களுக்கு எல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்கள்ல இன்னும் வெறித்தனமான ஒரு ருசி வந்தது. என்ன எடுத்துனா ஒரு பக்கம் அவ எல்லாரையும் மாத்திட்டு கிடக்கலாம், இன்னொரு பக்கம் இவளுக்கு ஆச்சார அனுஷ்டானத்தை அதீதமான ருசி. ரெண்டுத்துக்கு நடுவுல பக்தி கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். பக்தி தானே பிராதானியம், ஆச்சாரமோ அனுஷ்டானமோ சடங்கோ சம்பிரதாயமோ எல்லாத்துடைய பிரயோஜனம் பக்தின்ற இந்த ஆகாரத்தை ஸ்வீகரிக்கணும், இந்த ஜீவன் ஸ்வீகரிக்கணும். அந்த ஆகாரம் இல்லைன்னு சொன்னா இந்த ஜீவனுக்கு சுகம் இல்லை. அப்படிதான் ஒரு காலகட்டம்.
அந்த சமயம் இந்த 16 நூற்றாண்டு நிஜமாவே ஒவ்வொரு நூற்றாண்டும் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல ஏராளமான மகானுபாவர்கள், ஒருத்தருக்கு சம்பந்தம் இருக்காது, ஒருத்தர் பார்த்திருக்க மாட்டான், ஒருத்தர் பார்த்து பேசியிருக்க மாட்டான், ஆனா ஒரே சந்தர்ப்பத்துல மண்மேல் மலிய புகுந்துதான். அதுதான் பாரத பூமி விசேஷம். 16 நூற்றாண்டுனா ஒரு 5 நூற்றாண்டு 500 வருஷங்களுக்கு முன்னாடி பாரத தேசத்துல நடந்த அற்புதமான விஷயம். அந்த சமயத்துல ரொம்ப சிரேஷ்டமான இருந்தவர் காசியில் இருந்த ராமானந்தருக்கு அந்த மகானுபாவர், அவ்வளவு அழகா ராமநாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் தான் மகாத்மா ரைதாசர் நாமதேவன் அவெல்லாம் பண்டரிநாதனிடத்துல பக்தியுடையவர்களா இருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் துக்காரம் அவரும் அவதாரம் பண்ணார். எல்லாரும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதே ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே, அந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே எல்லாரும் ஒவ்வொரு இடங்கள்ல அவதாரம் பண்ணி பக்திய நாம சங்கீர்த்தன மகாத்மியத்தை பிரகடனப்படுத்தி இருந்ததான ஒரு காலம். மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயம், மாதவேந்திரபுடைய சம்பிரதாயம், வல்லபாச்சாரியருடைய சம்பிரதாயம், அப்படி எல்லா விதமான சம்பிரதாயம் தலைச்சின்னு கிடந்தது. அந்த சமயத்துல அவ்வளவு அழகான சீக்கட தேசம், சீக்கட தேசம்னு சொல்றாராம். சீக்கட தேசம்னா அந்த தேசத்துக்கு மடந்து போகவே கூடாது. மகாபாரதம் சொல்றா சீக்கட தேசத்துக்கு தீர்த்த யாத்திரைன்னு வேணா போலாமா, சும்மா யாரோ பந்துக்கள் இருக்கான்னு போயிட்டு வந்தோம்னா கூட திரும்பியும் சம்ஸ்காரம் பண்ணிக்கணுமா, திரும்பி உட்காந்து புண்ணியாவசனம் எல்லாம் பண்ணி மறுபிறப்பு பண்ற மாதிரி பண்ணாதான் அவ பவித்திரமாளுக்கு பவித்திரம். அப்ப அப்பவித்திரமான இடத்துக்கு பேர் சீக்கட தேசம். எந்த இடத்துல பிராமணர்கள் தங்கள் கர்மாக்களை பண்றது இல்லையோ, எந்த இடத்துல பக்தியே இல்லையோ, எந்த இடத்துல தேக சுகமே பிராதான்யமா இருக்கோ அந்த தேசத்துக்கு பேர் சீக்கட தேசம்னு பேர். இது எதெல்லாம் சீக்கட தேசம்னு சொல்லி மகாபாரதத்தை சொல்ற அங்க வங்க கலிங்கேஷு சௌராஷ்டிர மகதேஷு தீர்த்த யாத்திரம் வினாகத்வா புனஸ்காரம் அருகதி. அங்கதேசம் வங்கதேசம், எந்த வங்கதேசம் நீங்க சொல்லிட்டு இருக்கோம் கொண்டாடி இருக்குமோ அந்த வங்க தேசத்தை மகாபாரதத்தை கீக்கட தேசம், அபவித்திரமான தேசமா, சுத்தமே இல்லையா, அங்க போயாச்சுனாலே பாவம்னு சொல்றாங்க. மகாபாரதம் இன்னைக்கு யாராவது சொன்னா உதப்பா, நீங்க வங்க தேசம் மகாபாவமான ஒரு தேசம்னு சொல்லிட்டோம்னா வெட்டி போட்டுடுவா. ஆனா அந்த கீக்கட தேசம் அவ்வளவுக்கா சொல்றது மகாபாரதம். அங்க வங்க கலிங்கேஷு, அங்க தேசம் கலிங்க தேசம், சௌராஷ்டிர மகதேசு, சௌராஷ்டிர தேசமும் மகதேச தேசமும் எல்லாமே பார்த்தா கீக்கட தேசமா. தீர்த்த யாத்திரா வினாகத்வம், தீர்த்த யாத்திரைன்னு போனா போகலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா புனசம்ஸ்காரம் அருகதி, திரும்பி வந்தாச்சுன்னா திரும்பி சம்ஸ்காரம் பண்ணிட்டு அவ்வளவு அழகா தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணுமா. பாண்டவர்கள் எல்லாம் தீர்த்த யாத்திரை போறா, அப்படி போற சமயத்துல வங்க தேசத்துக்கு நுழையும் பொழுது பிராமணர்கள்லாம் சரி இதுக்கு அப்புறம் நாங்க கிளம்புறோம்னு, அது வரைக்கும் கூடவே வந்தாலும் உடனே பாண்டவர்கள்லாம் கேட்கிறா, ஏன்னா இது சீக்கட தேசம், நாங்க வரமாட்டோம், இது வங்க தேசம் சீக்கட தேசம், அதாவது அபவித்திரம், சுத்தமே கிடையாது, இது பாவப்பட்டதான ஒரு பூமி, இந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி பிராமணர்கள் திரும்பிட்டார். அந்த கீக்கட தேசத்துல தான் பகவான் தன்னுடைய சாமித்தியத்தை நிரூபணம் பண்ணு சங்கல்பம் பண்ணிட்டார். இதுதான் பகவானுடைய லீலா. எல்லாரும் எது தேவையில்லை, எது அசிங்கம், எது கேவலம்னு ஒதுக்குறோமோ அந்த ஒதுக்கக்கூடிய விஷயத்தை மகோன்னதமான நிலைமையில கொண்டு வைக்கிறதுனா கிருஷ்ணன் லீலா, அதுதான் பகவான். எல்லாரும் ஒதுக்குறோம் இல்லையா, இது பிரயோஜனம் இல்லையே அப்படின்னா தான் பகவானுக்கு அக்கதி தக்கடமா சாமர்த்தியம். எதையெல்லாம் மனுஷர்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒதுக்குறோமோ அந்த ஒதுக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பலன் கொடுத்துடுறோம். எல்லாரும் காட்டுல சிங்கம் இருக்கு, ஆஹா பயங்கரமா பெரிய சிங்கம் அப்படின்னு கொண்டாடுறோம், ஆனா கொசு அப்படின்னு பார்த்தா இது அல்ப கொசுதானே அப்படின்னு இருக்கணும், ஆனா அல்ப கொசு கடிக்கிறது ஒரு சக்தியை கொடுத்து பையின காதுக்குள்ள ராத்திரி வந்து ஒரு கட்டி கட்ட வைக்கிறானா இங்கே. எல்லாரும் சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு கூண்டு போவோம், கூண்டு வச்சு அதை வள வச்சு பிடிப்போம். கொசுகிட்ட தப்பிக்க நம்ம வளைக்கு நுழைய வேண்டியிருக்கு, கூண்டு கொசு சிங்கத்தையும் தப்பிக்கன்னா சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைக்க வேண்டியிருக்கு, ஏன்னா கொசுகிட்ட தப்பிக்கிறதுக்கு கொசு வளை அடைக்க முடியாது, நம்ம வளைக்குள்ள போக வேண்டியிருக்கு. சின்னதுதானே அடிச்சா செத்து போற கொசு தானே இத்தூண்டு கொசு, ஆனா இந்த கொசுவிட நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம வளைக்குள்ள நுழைய முடியும், நம்மள ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்க முடியா பண்ணிட்டான்னா இதை விட வேற என்ன சாமர்த்தியம் வேணும் லோகத்துல. அல்ப ஒரு கொசு இந்த கொசுக்கு பயந்து நம்ம கொசு வலையை போட்டுன்னு உட்காந்து கிடக்க வேண்டி கிடக்குன்னா என்ன ஒரு பலம் அவனுக்கு இருக்கணும். அதனால தெளிவா இருக்கணும் கொசுக்குள்ளி வெம்பெருமான் இருக்கா கட்டுப்படுத்திடுறோம், ஒரு வளக்குள்ள உட்கார வச்சு தோணும் என்ன பண்றது, ஏது வரைக்கும் ஜனெல்லாம் அடைச்சிக்கலாமா உட்கார வேண்டி இருக்கேன்னா அந்த கொசுக்குள்ளி வெம்பெருமானுடைய சக்தி இல்லை, நம்மள அடக்க முடியுமா. அதனால எந்த ஜீவனும் அல்பம் இல்லை, எல்லா ஜீவனுக்குள்ளையும் வெம்பெருமானுடைய சக்தியுடைய பலம் இருக்குன்னு நிரூபணம் பண்ணாலும் அந்த மாதிரி எப்பொழுதுமே எம்பெருமான் எல்லாரும் எதை ஒதுக்குறாரோ அந்த விஷயத்துக்கு ஒரு மகோன்னதமான ஒரு தன்மையை கொடுக்கணும். எல்லாரும் பாம்புனா ஒதுக்குறோம், ஆனா அந்த பாம்புக்கும் ஒரு மாணிக்கம் நினைச்சுட்டாங்க, எல்லாம் ஒதுக்குறோம் அதுக்கு ஒரு பலத்தை ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டானா இங்க.
அதுதான் கிருஷ்ணலீலா. அந்த கீக்கட தேசத்தை பகவான் பரம பவித்திரமான ஒரு தேசமாக்கிறம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டான். எப்படா சங்கல்பம்னா, துவாபர யுகத்துல பண்ண சங்கல்பம். மகாபாரதத்துல இந்த பிராமணர்கள் எல்லாம் நாங்கள்லாம் வரமாட்டோம்னு சொன்ன உடனே, ஆஹா ஏ பிராமணர்களே, இந்த தேசத்துக்கு போக மாட்டேன்னா சொல்லிட்டு அத்தனை பிராமணர்களும் அந்த இடத்துல ஓரும்படியா பண்ற, அந்த இடத்த தேடிந்து கதிரை எடும்படியா பண்ணுகிறேன்னு சொல்லி துவாபர யுகத்துல எம்பெருமான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டான். சங்கல்பம் என்னமோ துவாபர யுகம், ஆனா அரங்கேற்றம் நடந்தது என்னமோ கலியுகம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா சங்கல்பம் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகமா இருக்கு, ஆனா கண்களுக்கு பவிக்கிற யுகம் கலியுகம் தான். அதனாலதான் தெரியவா அத்தனை பேருமே கலியுகம் அத்தனை தேஷ்டம், கலியுகத்திற்கு சமானமான ஒரு யுகம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அவ்வளவு ஒரு மோசமான ஒரு தேசமாக இந்த வங்க தேசம் இருந்ததான், கீக்கட தேசம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அந்த கீக்கட தேசத்துல கலியுகம் அவ்வளவு அழகா ஒரு சிறியதான மகோன்னதமான ஒரு மகானுபாவரை இந்த பாரத பூமியில சிறப்பிக்கிறது, அவதரிப்பிக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கீக்கட தேசம். அந்த வங்க தேசத்திலே நவத்வீபம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிராமம், சிரேஷ்டமான பண்டிதர்களும் மகானுபாவர்களும் மலிஞ்சு கிடக்கும்படியான ஒரு தேசம். பண்டித ஜெகநாதமிஸ்வர் அப்படின்னு ஒரு மகானுபாவர், அவன்தான் பார்த்தா அவருடைய சொந்த ஊர்னு பார்த்தா அஸ்ஸாம் வங்காளம் என்று சேரும்படியான இடத்துல இருக்க சில்ஹத்ன்ற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல இருந்து அற்புதமான ஒரு பண்டிதருக்கு பிறந்தவரம் தான் பண்டித ஜெகநாத மிஸ்வர். 9 குழந்தைகளுக்கு ஒருத்தர் பிறந்தார். அவர் நிறைய படிக்கணும், வேதாந்த விசாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், வேத அத்தியாயனம் பண்ணணும். பிராமண பரத்வாஜ கோத்திரம், முக்கியமாவே பிராமண சமுதாயம் ரொம்ப சிரேயசான ஒரு சமுதாயம். ஆனா என்ன வருத்தம்னா, அது அவ்வளவு சிரேயசுடையதுன்னு அந்த பிராமண சமூகத்துக்கே செல்லின்ற ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம், துக்கப்பட வேண்டியதாக. ரொம்ப சிரேயசான ஒரு வம்சம் பிராமண வம்சம், ரொம்ப பவித்திரமான ஒரு வம்சம். பகவானை கொண்டாடுறோம், பிராமணர்கள் என்னுடைய பக்தர்கள், என்னுடைய தெய்வம்னு கொண்டாடுறோம். ஆனா பிராமணர்கள் அப்படி இருக்கோமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும். அந்த பண்டிதர் ஜெகநாத மிஸ்வர் நல்லா படிச்சா பகவத்யானம் ஆனந்தமா நவதீபத்துல போய் பாடம் பிடிச்சார். பண்டித நீலாம்பர சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர், அவர் பெரியரான வித்வான். அவருக்கு ஒரு குழந்தை சசிதேவின்னு பேர். அந்த சசிதேவியே இவருடைய பாண்டித்யம், இவருடைய வினயம், பக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்டித ஜெகநாத மிஸ்வருக்கு இந்த சசிதேவிய கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ரெண்டு பேரும் நவதீபத்திலேயே செட்டில் ஆயிட்டா, அந்த இடத்துலயே போனா. நிறையதான அற்புதமான பக்த ஜனங்களும் அற்புதமான புனிதமான வேத அத்தியனமும் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கேயே தங்கிட்டு அவன் நவதீபம் தங்கள் வாழ்க்கையில் இருப்பிடமா வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு நவதீபம் இல்லை, நவதீபத்துக்கு பக்கத்து இருக்கிற கிராமங்கள் தான் இருக்க வழியே. நவதீபம் எல்லாம் கங்கைக்குள்ள போயிட்டான், கங்கையை தன்னுடைய ஹிருதயத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டான். ஏன்னா அதையும் அபவித்திரமாக்கிடுவோம்னு ஒரு பயம் அவளுக்கு. ஏன்னா ஜனங்கள் எல்லாத்தையும் சுத்தமான அவசியம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுத்திருக்க காலமா இருக்கிறதுனால இன்னி காலகட்டத்துல அந்த நவதீபம் இல்லை, எல்லாம் கங்கைக்குள்ள போயிடுச்சு. கங்கை எல்லாத்தையும் அவ சுவாகா பண்ற பாட என்னிடத்துல இருக்குன்னு ஆனந்தமா வச்சுருக்காள். எப்படி பாடக்கு சமுத்திரராஜன் தனக்குள்ள வச்சுருக்கானோ அதே போல இந்த கங்கை நவதீபத்தை தனக்குள்ள வச்சுட்டு எல்லாரையும் பவித்திரப்படுத்திருக்கா. அந்த நவதீபத்துல ஆனந்தமா இருக்கு. குளியான்ற ஒரு கிராமம், அந்த இடத்துக்கு பேர் குளியான ஒரு கிராமம். நவதீபத்தை ரெண்டு பேரும் ஆனந்தமா பகவத்யானத்தோட ஸ்ரீஹரியுடைய நாம சங்கீர்த்தனத்தோட வாழ, ஸ்ரீஹரியுடைய நாம சங்கீர்த்தனம். லோகத்துல அற்புதமான ஒரு விஷயம் பகவன் நாம சங்கீர்த்தம். அதுக்கு சமானம் லோகத்துல எதுவுமே இந்த சக்ராயுதாய நாமாவளி சர்வதா பரிகீர்த்தையே நாசௌசம் கீர்த்தனே தத்ய பவித்ரோ பகவான் ஹரி தக்ஷஸ்மிருதியில சொல்றா. சக்ராயுதாய நாமாவளி சர்வதா பரிகீர்த்தையே, சக்கரம் வச்சிருக்கான சக்கரபாணி அவருடைய நாமத்தை விடாம ஜபிச்சுட்டே இருக்கணும் சர்வதா, எப்பொழுதும், எந்த காலம் எந்த நேரம் ஒண்ணுமே சொல்லலையா. சக்ராயுதாய நாமாவளி சர்வதா பரிகீர்த்தையே நாசௌசம் கீர்த்தனையே தத்ய. அப்படி நாமஜபம் பண்றதுக்கு பெரிய சுத்தம்லாம் அவசியம் இல்லையா. ஏன்னு கேட்டா பவித்ரோ பகவான் அறிஞர் நாம சங்கீர்த்தனே சுத்தப்படுத்திடலாம். அவ்வளவு விசேஷம். அப்படி பராசரபட்சம் ஒரு மகானுபவர் இருந்தார், சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். இந்த பராசர பட்டருக்கு ஒரு சிஷ்யர் நஞ்சியர்னு பேர். சந்தர்ப்பத்திலே நஞ்சியர் பராசர பட்டர் பார்த்து கேட்டா, நாம சங்கீர்ணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதான விஷயங்கள் ஏதான மந்திரம் எல்லாம் சொல்லணுமா, மத்திய விஷயம் சங்கல்பம் பண்றோமோன்னு. ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு யாகஜ்யம் பண்றோம், அதுக்கேத்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. அதே போல நாம சங்கீர்ணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதான மந்திரங்களை சொல்லி பரிசுத்தப்படுத்திக்கணுமோ அப்படின்னு கேட்டார். உடனே பராசர பட்டர் சிரிச்சுட்டே கேட்டாலும், கங்கையில தீர்த்தம் ஆட போறவன்
முதல்ல சுத்தமாகன்றதுக்காக கடந்த இடத்தை குளிச்சுட்டு போய் கங்கையில் தீர்த்தம் அவசியம் இருக்கா? கங்கைக்கு போகிறதே பாவமே பரிசுத்தமாகறதுதான். அது பாவத்தை பரிசுத்தப்படுத்துற கங்கையில தீர்த்தமாகறதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி கணத்துல ஒரு நாலு மூணு குளம் ஜலத்தை சுத்தப்படுத்தின்னு போன அவசியம் இருக்கு. அதே போல நாம சங்கீர்த்தனத்திற்கு எந்த விதமான பூர்வ சம்ஸ்காரமும் அவசியம் இல்லை. மனத்து பிராதான் சக்ராயுதாய நாமாவளி சர்வதா பரிகீர்த்தையே பொழுது சொல்லிண்டே இருக்கணுமா. நாசௌச்சம் கீர்த்தனே சசிய இருந்ததும் சுத்தமும் அசுத்தமும் ஒன்னும் கவலையே வேண்டாம். பவித்ரோ பகவான் அடி, பகவான் ஹரி இருக்கானே அவன் பவித்திரப்படுத்திடுறான். அவன் நாம சங்கீர்த்தம் எல்லாரையும் பவித்திரப்படுத்திடுறான். அவ்வளவு சிரேஷ்டமா சொல்றான். அவன் நாம சங்கீர்த்தனத்தை உடைவா இருந்தான். அவளுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறா, ஸ்திரீ குழந்தை கொஞ்ச நாள் இருக்கு, அகாலம் மரணம் அடைஞ்சு பெரிய துக்கம். இந்த முதல் குழந்தைகளோட துக்கம் ஒரு தாயாரும் தந்தையுமா இருந்தாரு. ரெண்டு கொஞ்ச நாள் கழிச்சு, சில வருஷங்கள் கழிச்சு ரெண்டாவது ஒரு ஸ்திரீ குழந்தை, அதுவும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுச்சு. சமயத்துல பார்த்தோம்னா பகவத் பக்தாவுக்கு இப்படி எல்லாம் ஒரு சோதனை வரா போல இருக்கு. இது சோதனையே இல்லை. அவ ஹயத்துல இன்னும் ஒரு வைராக்கியம், இன்னும் பகவானிடத்துல ஒரு தீவிரமான ஒரு தேடல் கொடுப்பதற்கான ஒரு வழி. ஏன்னா எத்தனைக்கெத்தனை இந்த சங்கம் அடி வாங்குறதோ அத்தனைக்கெத்தனை அது கைமளிக்க, எத்தனைக்கெத்தனை வைரம் பட்ட தீட்டப்படியோ அத்தனைக்கெத்தனை அதிக பலம் அதிகமாக்கிறது. அதே போலதான் அந்த மாதிரி ஒரு குழந்தையாச்சு, ரெண்டு குழந்தையாச்சு, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குழந்தை, எல்லா ஸ்திரீ குழந்தைகள், எல்லா குழந்தைகளுமே பிறக்கணும். கொஞ்ச நாள்ல எதுவுமே தங்கள் எல்லாமே கை நழுவி பயின்றே இருக்கு. பெரிய துக்கம், இந்த துக்கம் சொல்லி மாறாது. அவ ஸ்திதியில இருந்து பார்த்தா தான் அடுத்த வாழ்க்கை பார்க்கும்போது சாதாரணமா இருக்கும். என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்டா, ஆத்துல ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன துக்கம் அப்படின்னு அவ வாழ்க்கை தெரியும். அடுத்த வாழால வாழ்க்கைனால சொல்ல முடியாது. எப்படி தலைவலி வந்தா அவ வாழ்க்கை தான் தெரியும்னு சொல்லலாம். அதே போல சில துக்கங்கள் அவா மட்டும்தான் உணர முடியும், வழியை மற்றவர்களால் உணர முடியாது, மற்றவர்களுக்கு சொன்னாலும் புரியாது. அந்த மாதிரி ஒரு துக்கத்துல இருக்கா. ஆனாலும் மனசு அதைரியப்படலையா? மனசு என்னாலும் சரி, பகவான் சுக்கான் காப்பாற்றுவான் அப்படின்றதுதான். இந்த விஸ்வாசம் மட்டும் இருந்துருக்குன வாழ்க்கையில ஜெயிச்சுறான். இந்த மனசு சாதாரணமா பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறியதான் நிகழ்ச்சி நடந்துடும்னா தளர்ந்து போயிடும். பகவானை விட்டு வெகு தூரம் ஓடிபடும், ஓடி போகக்கூடாது. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமே. எத்தனைக்கெத்தனை துன்பங்கள் வரதோ, எத்தனைக்கெத்தனை பிரச்சனைகள் வரதோ, அத்தனைக்கெத்தனை பகவானிடத்துல இன்னும் ஈடுபாடு, இன்னும் ஸ்ரத்த, இன்னும் வினயம், இன்னும் பக்தி உண்டாகணுமே ஒழிய போயிடுதுன்னா கஷ்டம். அதனால வாழ்க்கை இன்னும் வைராக்கியம் அதிகமாகறான். வசுதேவர் தேவைக்கு அப்படிதானே, எத்தனைக்கெத்தனை அத்தகாசம் பண்ணிட்டு இருந்தாலும் அத்தனைக்கெத்தனை வாழ்க்கை இன்னும் பக்தி அதிகமாயிடுச்சு, ஒழிய வேணும்னு குறையவே இல்லையே. அதே ஒரே வாழ்க்கும் எட்டு குழந்தைகள் போயிடுது. எல்லாம் ஸ்திரீகள் குழந்தைகள் பிறந்தே எழுந்து இறந்து போயிடும். எல்லாரும் வரா விசாரிக்கிறான், எல்லாரும் துக்கம் விசாரிக்கலாம். என்ன ஆசை? ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அந்த மனோ வருத்தம் யாருக்கு தெரியும்? இருந்துட்டு இருக்கா, சரி பகவான் காப்பாத்துவான், பகவான் காப்பாத்துவான், திருட விசுவாசம், நிஜமா பகவான் காப்பாத்தினான். சில வருஷங்கள் கழி திரும்பியும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். பகவானுடைய கிருப்பையினால பிறந்த குழந்தை விஸ்வரூபன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டார். அந்த குழந்தை நன்னா இருந்துட்டு இருக்கான், நன்னா வினயத்தோட இருக்கான். அதாவது ஒரு குழந்தை எப்படி இருந்தா எல்லாரும் ஆனந்தப்படுவாரோ அப்படி ஒரு சிக்கி அந்த குழந்தை தான் விஸ்வரூபன்ற அந்த குழந்தை. ஆனந்தமா அந்த குழந்தைக்கு ஒரு ஒன்பது பத்து வயசு ஆயிடுச்சு. திரும்பியும் பகவானுடைய கருணை, இந்த கருணை தான் விசேஷம். பகவான் எத்தனைக்கெத்தனை நம்மளே நிறைய விஷயங்கள் பிடுங்கிக்கலாம், அத்தனைக்கெத்தனை சேர்த்து பெருசா ஒண்ணு பிடிக்கலாம். நம்ம கிட்ட பிடுங்கிறது ரொம்ப அல்பமா இருக்கும், ஆனா அவன் கொடுக்கறது நம்மளால தாங்க முடியாது. சத்தியமா ஆயிரம் கோடி ஜென்மா எடுத்து ஆயிரம் கோடி தடவை நாமசம் கீர்த்தம் பண்ணாலும் அவன் கொடுக்கிற அந்த வஸ்துவுக்கு சமானம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுதான் சத்தியம். ஆனா அவன் நம்ம இடத்த எடுக்கிற என்னடான்னு கேட்டா நம்முடைய பிராரப்த கர்மாவை எடுத்துட்டு கொடுக்கறான். அதுதான் ஆச்சரியம். அவளுக்கு எட்டு குழந்தைகள் திறந்த உடனே தங்கலை அப்படின்னா பிராரப்த கர்மா, இந்த பிராரப்த கர்மா அவ கர்மவனை கேட்ட மாதிரி எல்லாம் நடந்துருக்கு. அந்த பிராரப்த கர்மாவிலையும் எம்பெருமானுடைய பக்தி சேர்ந்து போயிடுச்சு. அடவா பரவாயில்லையே, இவ கர்மாவுக்காக அவ எல்லாத்தையும் இழந்தா கூட என்னிடத்துல ஸ்ரத்த இருக்கேன்னு சொல்லி இந்த கர்மாவை தான் எடுத்துட்டு இந்த ஸ்ரத்தைக்கு பெரியதான மகோன்னதமான பிரயோஜனத்தை கொடுக்குறான். அதுதான் பெரியவா சொல்ல. எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த காரணத்தை கொண்டு எதை பத்தியும் குழம்பவே வேண்டாம். ஒண்ணு போகிறதா சரி போகட்டும், இது எம்பெருமானத்தை கொடுத்துட்டு நினைச்சுக்கோங்க. எதுவா வேணா இருக்கட்டும், அது என்னவா வேணா இருக்கட்டும், தனமா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது எம்பெருமானத்துல நிவேதனம் பண்ணிடுங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அது நமக்கு அந்த சமயத்துல நஷ்டம் போலே தெரியும்,
நஷ்டம் இல்லை, எதுவுமே நஷ்டம் இல்லை. எப்படி நஷ்டமாக முடியும்? உலகமே பூர்ணமா இருக்கு, பகவான் பூர்ணமா இருக்கு, நமக்குள் அந்தரியாம இருக்கு, அவனும் இருக்கான்னு யார் எல்லாரும் அவங்கதான் கொடுத்துருக்கோம். அவன்கிட்ட கொடுக்கறது நஷ்டமா? அடுத்த வாரத்தை கொடுத்தா நஷ்டம், அடுத்த வாரத்துக்கு சத்தியமா நஷ்டம் தான். அவனிடத்துல கொடுக்கும் எப்படி நஷ்டமாகும்? அது நிச்சயமா நம்ம இடத்துல நம்மளே டெபாசிட் பண்ணிருந்தா அப்புறம் வேண்டிய போது எடுத்துக்கிறோம், எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் தானா கிடைக்கும். அவ்வளவு விசேஷம், எதுவுமே நஷ்டப்படுத்த முடியாது, நஷ்டமே ஆகாது. பகவானுடைய இயற்கை அவன் பண்ணிருக்கான பிரகிருதியில ஏதான ஒண்ணு நஷ்டப்பட வச்சிருக்கான். எல்லாரும் சொல்றான் கண் தானம் ரத்த தானம், இந்த ரத்தத்தை கூட தானம் கொடுக்கும்படியான ஒரு ஸ்திதியில அவன் வச்சாதான் நம்ம கொடுக்க முடியும். இதெல்லாம் சொல்ல இறந்த பிறகு கண்டானம் செய்வீங்க, இறந்த பிறகு கூட இந்த கண்ணை எடுத்து இன்னொருத்தனை வைக்கும்படியான ஒரு ஸ்திதியில இந்த தேகத்தையும் கண்ணையும் அவன் வச்சாதான் நம்ம கொடுக்க முடியும். எல்லாத்தையும் பகவான் அத்தனை பண்ணி வச்சிருக்கான், எல்லாத்திலையுமே அவ்வளவு திரும்ப 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 உபயோகப்படுத்தும்படியாத்தான் பகவான் பண்ணிருக்க. எல்லா விஷயங்களுமே திரும்ப உற்பத்தி ஆகும்படியாத்தான் இருக்க வழி வீணா போறா போல. ஒரு விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது, அவ்வளவு சிரேஷ்டம் பகவான போல யாரும் டிசைன் பண்ணதே முடியாது. இதை வேணா எடுத்துக்கணும், அத்தனை அழகா பண்ணி வச்சிருக்கான், அவ்வளவு சிரேஷ்டம். அத்தனை வசதி எம்பெருமானுடைய லீலா வைபவங்கள் அந்த மாதிரி வா. எட்டு குழந்தைய இழந்த பிறகு ஒரு குழந்தைய கொடுத்தான், ஒரு புருஷ குழந்தைய ஆனந்தமா சமாதானமா இருந்தா இந்த குழந்தைக்கு ஒரு 9-10 வயசு இருக்கிற சமயத்துல திரும்பியும் கர்ப்பவதி ஆறாளாம். இந்த சத்தீ மாதா நிஜமாவே ஜெகன் மாதா வாய்த்தாரு, பாக்கியவர் நிஜமாவே ஸ்ரீ ஜென்மா பாக்கியம் உடையதுதான், சத்தியம் தான், சந்தேகமே தான். அவ்வளவு சிரேஷ்டம் அவளுடைய பக்தி, அவளுடைய வைராக்கியம், எம்பெருமான் இருக்கான்ற திருட விசுவாசம். இதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் பகவான், பதில் சொல்லித்தானே. மனுஷாலிடத்திலே நம்ம ஒரு சத்தியோட இருக்கோம்னா நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். ஒன்றும் இல்லை, கடையில் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும், சரியா இல்ல தன்மைனா நான் 10 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அது புரியாத பதில் நீ சொல்லுன்னு கேட்கிறோமா இல்லையா? ஒரு 10 ரூபாய்க்கு நமக்கு இவ்வளவு உரிமை இருக்குன்னா ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு 1000 கோடி ஜென்மம் நம்ம பகவானத்தை கேள்வி இருக்கோம். 1000 கோடி ஜென்மம் ஒரே ஒரு கிருஷ்ணா, ஒரு ராமா, ஒரு கோவிந்தா, ஒரு நாராயணாக்கு நமக்கு அவ்வளவு பெரிய உரிமை இருக்கு. ஏன்னா அது சொல்றதுக்கு ஆள் கிடையாது, அதுதான் விசேஷமே. அது சொல்றதுக்கு ஆள் இல்லாத பட்சத்துல ஒருத்தர் 2 பேர் சொன்னாலும் அந்த 2 பேருக்கு அப்பேற்பட்ட ஒரு மரியாதை எம்பெருமான் கொடுத்தே ஆகணும், அவ்வளவு ஒரு சிரேஷ்டமான கருணா சாகரம். அதனால அந்த உரிமையோட அவள் இருந்துச்சுக்கா பகவான் அவ்வளவு அழகா இந்த சசிதேவிக்கு திரும்பியும் அவள் கர்ப்பத்துல ஒரு குழந்தை அப்படி உற்பத்தி ஆகிறதா பரம சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு என்னமோ தெரியல, ஒரு பரமானந்தத்தின் எல்லையை அனுபவிக்கிறான். சத்தியம் தான், எந்த பகவான் லோகத்தையே காப்பாத்திருந்துக்கானோ அந்த பகவானே பக்தியுடைய பெருமையும் நாம சங்கீர்த்தம் மகாத்மியத்தையும் எப்படி இருந்தாலும் நாமஜபம் பண்ணா போதும் லோகத்துல, வேற எதுவும் பிராதான்யம் இல்லை அப்படின்னு நிரூபணமான அதுவும் எல்லாரும் அருவமான சகுண நிர்குண பிரம்மத்தை நயங்கி கிடக்க சமயத்தில் இல்லை, இந்த கிருஷ்ணனுடைய அழகு விசேஷமானது பார்க்க முடியும், ராசலீலா விசேஷமா இருக்கும், கோபிபாவம் சிரேஷ்டம், இந்த ஜனங்களுக்கு பாகவதத்தை கண் முன்னாடி காண்பிக்கணுமே. ஏன்னா அந்த ஸ்திதியில பார்த்தோம்னா பாகவதம் வந்து ஒரு கிரந்தமா இருந்தது, அவ்வளவுதான். 15ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டுல பாகவதம்னு ஒரு கிரந்தம், அதாவது ஒரு புத்தகம், அவ்வளவுதான் ஒழிய அந்த புத்தகம் நிச்சயமாகவே பிரத்யக்ஷமா இருக்குன்னு காண்பிக்கணுமே, அது பலம் உடையது. அப்படி எத்தனால் புத்தகத்தையே பார்த்துட்டோம்னா சரிப்பட்டா பிரத்யக்ஷமா பார்த்தாலும் பாகவதம் சத்தியம், ராமாயணம் சத்தியம், எப்படா தெரியும்னா பக்தர்கள் அதுவா இருக்கும் பொழுதுதான் அதனுடைய சத்தியம் புரியறது, சத்தியம் புரியறது இல்லை. அதனால இந்த பாகவதமே ஒரு ரூபம் எடுத்துட்டுதான், பாகவதம் ஸ்வயம் தானே ஒரு அவதாரம் பண்ணித்தான். பாகவதத்துக்கு கூட அவதாரம் இல்லை, ராமாயணத்துக்கு அவதாரம், பாகவத அவதாரம், பாகவதம் நிறைய அவதாரம் பண்ணிருக்கு, மனுஷ அவதாரமும் பண்ணிருக்கு, திரும்பி 100 பேர் எடுத்து நாராயணம் 100 அவதாரம் அதுவே பண்ணிருக்கு. பாகவதம் ரொம்ப சிரேஷ்டமான கிரந்தம். ஆனா அத்தனை விரிவாலும் பாகவத கதை யாரா அப்படின்னு சொன்னா அது பாட்டுக்கு விதவிதமான அவதாரங்கள் எடுத்துட்டே இருக்கு, ஒவ்வொருத்தர் மூலமா விதவிதமான அவதாரங்கள். எப்படி பகவான் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதாவை கொண்டு விதவிதமான வர்ணத்தோட விதவிதமான பெயரோட விதவிதமான ஆசிரமங்கள் அவதாரம் பண்ணானோ அதே போல இந்த பாகவதம் ராமாயணம் இந்த கிரந்தங்கள் இதிகாச புராணங்கள் எல்லாம் கூட ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பக்தர்களிடத்துல விதவிதமான பெயர்களோட விதவிதமான ரூபங்களோட அவதாரம் இன்னி வரைக்கும் 12 தான் இருக்கனால சாவாத்தன்மை உடையதுனாலதான் அவ்வளவு விசேஷமா இருக்கு இந்த பாகவதம் எல்லாம். அந்த மாதிரி இந்த சசிதேவியுடைய கர்ப்பத்துல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படி இறங்குறார், பரமானந்த தலைக்கிறார். இன்னமோ மனசுக்குள்ள ஒரு குதூகலம், ரொம்ப நாள் கழிச்சு 8 குழந்தைகள் இழந்த பிறகு ஒரு புருஷ குழந்தை திரும்பியும் கர்ப்பவதி ஆயிருக்கா, இந்த சமயத்துல என்னமோ தெரியுது சசிதேவிக்கும் பண்டிதர் ஜெகநாத மிஸ்ரருக்கும் ஏன் நாமஜபம் பண்ணுவோம். வாழ்க்கை அது ஒண்ணுதான் சாஸ்வதம்னு தோணிக்கிற சத்தியம், அதுதான் சாஸ்வதமான ஒரே ஒரு விஷயம் நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான், எதுவும் சாஸ்வதம் இல்லை.
நம்ம புத்தி சாஸ்திரம் இல்லையே, மனசு சாஸ்திரம் இல்லையே, ஆரம்ப கர்மா கூட சாஸ்திரம் இல்லை. ஏன்னா பாவம் இருந்ததுனா புண்ணியம் பண்ணிதான் பாவம் போயிடுறது, புண்ணியம் இருந்ததுன்னா பிரயோஜனம் இருந்தா புண்ணியம் போயிடுறது. சாஸ்திரமானது நாம சஞ்சீர்த்தம் ஒண்ணு மட்டும்தான். பிரகிருதி மன்றம் கூட சாஸ்திரம் இல்லை, அதுவும் அழிஞ்சு போயிடும். சத்தியலோகம் பிரம்மலோகம் கூட சாஸ்திரம் இல்லை. சீனே புண்ணிய மத்தியலோக விசந்தின் அந்த பிரயோஜனம் முடிஞ்சதும் எல்லாரும் திரும்பி கேட வேண்டியதா இருக்கு. அதனால சாஸ்திரமான ஒன்னே ஒண்ணு நாம சஞ்சீர்த்தம் ஒண்ணுதான். நாம சஞ்சீர்த்தனம் சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம் ஒண்ணுதான். சர்வ பாப பிரணாசனம் சர்வ விதமான பாவங்களும் நாசம் பண்ணக்கூடியதான ஒண்ணு இந்த நாம சங்கீர்த்தனம். அதனால அவர் அவ்வளவு அழகம் நாம சங்கீர்த்தம் பண்றான். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு நாம சங்கீர்த்தம். மனக்கு முழுக்க பகவானே நீ இருக்கடா, எங்க திருநாள் கவலை அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம். ஒவ்வொரு நாளும் வேத அத்தியாயனம் ஜனங்களோட பழகிறது, பகவத் தியானம் பண்றது, பகவானுக்காக வாழ நிஜமாவே பரம சுக்கம். நீ என்ன ஸ்தித்தில வேணா இருக்கும், பணக்காரா இருந்தோ ஏழையா இருந்தோ மிடில் கிளாஸ் அந்த என்னவா வேணா, நிறைய படிச்சவாளு படிக்காதவாளு, நீ என்ன ஸ்தித்தி என்ன ரூபம் என்ன வர்ணம் என்ன ஜாதி என்ன வேணா இருக்கட்டும், ஆனா நான் கிருஷ்ணனுக்காக வாழறேன் இந்த விஷயத்தை மட்டும் ஹிரைய தெரிஞ்சுக்கணும். நான் பகவானுக்காக மட்டும்தான் இந்த ஜென்மாவை வச்சுருக்கேன்னு வச்சுருக்கேன்னா எந்த சிட்டியில இருந்தாலும் ஆனந்தமா இருக்க முடியும். அது ஒண்ணுதான் ஆனந்தம், வேற எதுலையும் ஆனந்தம் இல்லை. நிறைய தனம் இருக்கிறதுனால ஆனந்தம் கிடைச்சிட போறதில்லை, உலகம் நம்ம கொண்டாடுறதுனால ஆனந்தம் கிடைக்க போறது இல்லை. உலக 100 பேர் கொண்டாடுறா அப்படின்னா அது நமக்கு பெரிய ஆனந்தம், அதுதான் ஆனந்தம்னா. யாரோ ஒருத்தர் திட்டினாலும் இந்த ஆனந்தம் போயிடுறதா இல்லையா? அப்ப அது இல்ல நித்தியம் இல்லைன்னு தெரியறதா இல்லையா? 100 பேர் கொண்டாடுற ஒருத்தர் திட்டியாச்சுன்னா இந்த 100 பேருடைய கொண்டாட்டம் ஒருத்தருடைய திட்டுக்கு சமானமாக போயிருக்குன்னா அனித்தியம் தெரியறதா இல்லை. சாஸ்வதமானது எம்பெருமானுடைய தாசம், நான் பகவானுடைய குழந்தைன்ற இந்த ஒரு எண்ணம் இருக்கு, இது ஒண்ணுதான் சமாதானம். என்ன ஸ்திதியில இருந்தா, அது ராத்திரியோ பகலோ, அது மழைக்காலமோ வெயில் காலம், தேகம் நன்னா இருக்கோ ஆரோக்கியம் கரெக்டா இருக்கும், என்னவாவன நான் கிருஷ்ண குழந்தை, கிருஷ்ணனுக்காக இவ்வளவுதான், நான் பகவானுக்காக வாழ்றேன். மனோபாவம் வேற ஒண்ணுமே இல்லை. மனோபாவம் நான் பகவானுக்காக இருக்கும். குழந்தைகள் இப்படி இருக்காதா சரி இருக்கட்டும், தனம் இவ்வளவு கம்மியா இருக்கா இருக்கட்டும், தனம் அதிகமா இருக்கா இருக்கட்டும், கொண்டாடுறவள கொண்டாடணும், தூஷணம் பண்றவள தூஷணமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நான் கிருஷ்ணபவன் இதை மாற்றக்கூடிய சக்தியா இருக்கு. அதெல்லாம் மாறும். கொண்டாடுறவா திடீர்னு கேவலப்படுத்துவா, கேவலப்படுத்துவா திடீர்னு கொண்டாடுவா, சண்டை போடுவா திடீர்னு சேருவா, சேர்ந்தவா சண்டை போடுவா, தனம் திடீர்னு வரும் திடீர்னு போகும், தேகம் ஆரோக்கியம் திடீர்னு நன்னா இருக்கும் திடீர்னு ரொம்ப கேவலமா இருக்கும், மனம் திடீர்னு ரொம்ப சாத்விகமா இருக்கும் திடீர்னு பத ராஜசமா இருக்கும், இப்படி மாறிட்டு கிடக்கு. இதெல்லாம் அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஆனா இதுவே எப்படி, நான் கிருஷ்ணனுடைய குழந்தை பிரகலாத நினைச்சு போனேன், என்ன வேணா ஆகட்டும், நான் பகவானுடைய குழந்தை, நான் நாராயணன் குழந்தை, எனக்கு என்ன கவலை அப்படின்னு இருப்பான். அதனால என்ன கவலை வந்துட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கும், அதை கிருஷ்ணனுக்காக வாழும் அவ்வளவுதான். எப்படி வாழ போறோம், வாழ்ந்தே ஆகணும்ன்ற ஒரு சித்தி இருக்கு நமக்கு எல்லாருக்கும், வாழ்ந்தே ஆகணும் பிடிக்கிறதோ இல்லையோ வாழ்ந்தேன்னா பிடிக்கிறதோ இல்லையா, கிருஷ்ண குழந்தைன்னு அபிமானத்தை வச்சுக்கோங்க, அந்த அபிமானமே வாழ்க்கையை பவித்திரமா மாற்றும். அபவித்திரமான வாழ்க்கையை கூட நான் கிருஷ்ண குழந்தை கிருஷ்ணக்காக வாழ வெறும் வார்த்தையாவே இருக்கட்டும், வெறும் வார்த்தையாவே நான் கிருஷ்ண குழந்தை நான் கிருஷ்ணக்காக வாழணும் சும்மா அந்த குழந்தைகளை கிளிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்லிட்டே வாங்கும். ஒரு சிட்டியில இதுவே சுபாவமா மாறிவிடும், அதுதான் ஆச்சரியம். சுபாவமா மாறின பிறகு ஆனும், சுபாவமா மாறுற வரைக்கும் நான் கிருஷ்ண குழந்தை நான் பகவானுக்காக வாழேன் அப்படின்னு இந்த புத்தியில பகவானுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இல்ல, இந்த ஆத்மாவுக்கு ஞாபகம் நம்ம புத்திய இதுல பிரவர்த்திக்க வைக்கிறது. நான் கிருஷ்ண குழந்தை நான் கிருஷ்ணக்காக வாழறேன், இந்த புத்தியை காத்தா 4 மணிக்கு எழுந்துருவேன், 4 மணிக்கு இதை பண்ணுவேன், நாளைக்கு இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நம்ம புத்தி நம்ம கொண்டு வரோமே, அதே போல புத்தி அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி விடுற வேலை வேற ஒண்ணும் இந்த சரியா சொல்லணும். அதான் அப்படியே கொஞ்சம் அப்படி மாலிஷ் எல்லாம் போட்டு அம்மா குழந்தை சமத்தாருடாப்பா நம்ம கிருஷ்ண குழந்தை நம்ம இருக்கா கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி நம்ம புத்தி நம்மளை விட்டு பயந்து ஓடாம இருக்க, நம்ம புத்தி நம்ம கண்டு தான் பயந்து ஓடுற, வேற யாருக்கு பயந்து ஓடல. நிறைய சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா நம்ம புத்தியை கண்டு நம்ம ஐயோ இப்படி இருக்கோம் என்ன ஆயிடுமோ நம்ம எப்படா பயப்படுறோம்னா, நம்ம புத்தி தவறான வழியில பிரவர்த்திக்கிற சமயத்தான் பயமே உண்டாகிறது. நம்ம புத்தி ஸ்திதையில சரியா இருக்கிற வச்சு குழப்பமே கிடையாது, பயமே கிடையாது. அதனால அவ அப்படியே இருக்கா, நான் கிருஷ்ண குழந்தை நான் பகவானுக்காக வாழ்கின்றேன், நிஜமாவே ஆனந்தம், ஒரு நொடிப்பொழுதும் ஆனந்தம் ஆனந்தம் உண்மைதான். அப்படியே ஹிருதயம் அப்படியே விகசிக்கும், இந்த ஆத்மா விகசிக்கும். ஆ சமயத்தை எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, எதை பார்த்தாலும் பூர்ணமயமா இருக்கு. இந்த ஹிருதயத்துல ஒரு பூர்ணத்துவம் வந்துடுத்துனா எல்லாமே பூர்ணமா இருக்கு. இதுக்குள்ள ஒரு குறை வந்துருந்தா எதை பார்த்தாலும் குறையா குற்றமாத்தான் தெரியும். அவர் அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கா,
ஆச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயும் கர்ப்பத்தை வளர்ந்து வரும். அந்த ருச்சி கண்டு போயிட்டான். எப்படி பக்தாளுக்கு பகவான் ருச்சி கண்டு போயிடுச்சு, அதே போல பகவானுக்கும் பக்தாவோட ருச்சி கண்டு போயிடுறதா விட முடியுது. கௌசல்யா மாதாவுடைய கிருபத்தை அபாவம் நன்னா இருந்துட்டான். தேவகி மாதா இன்னும் ஜோரா இருந்தான். அவெல்லாம் சரி, கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரிகம் கலியுகத்தை இருந்து பார்க்கலாம். ஏன்னா பயங்கரமான ஒரு லோகத்திலே நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையா. அதனால அவனே கர்ப்பத்துல யாராவது ஒரு தாயார் கிடைக்கமாட்டல ஒவ்வொரு நொடியும் பகவான் யாதானும் ஒரு தாயார் கடத்த அவதாரம் பண்ணலாமே குதிச்சு. அதனால இன்னி வரைக்கும் பாரதத்துல பகவத் பக்தியுடைய அவதாரம் நடக்கிறதுன்னா யாரா ஒரு தாயார் ஒரு தகப்பனார் கிடைக்க மாட்டாளா தேர்ந்திருக்கான். ஆனா அவனை கிடைக்கணும் ஒரு கௌசல்யா, ஒரு தசரத, ஒரு தேவகி, ஒரு வசுதேவர், ஒரு கதிமாதா, ஒரு பண்டிதன் ஜெகநாதன் மிஸ்டர் இப்படிதான் கிடைக்கிறாளே ஒழிய நிறைய கிடைக்க மாட்டேங்கிறான். யாரா ஒருத்தர் கிடைச்சா போதும், உடனே கிடக்கிறான் கிடப்பு வந்து உட்காந்து அப்பா நான் வந்துடே காத்துன்னு கிடக்குறேன். துள்ளி குதிச்சு முந்தி அடிச்சு ஓடி வரான். பாம்பே சைல ஏறது நமக்கு என்ன வேகம் இருக்கோ அது கூட கோடி மடங்கு வேகம் இருக்கும். பகவானுக்கு ஒரு பக்தாளுடைய கர்ப்பத்தை நுழையிறதுக்கு அத்தனை ஒரு ஆசையோட துள்ளி குதிச்சுட்டு வரான். ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் விதவிதமான அனுபவங்கள் இந்த சசி மாதாவுக்கு. முகமாவே பேரி அவள் மாதா தான், ஜெகன் மாதா தான். ஜெகநாதனையே சமக்கிறதுனால ஜெகன் மாதா வாய்த்தா. அவ்வளவு அழகா எல்லாரும் அவளை பார்க்கிற அதிரூப சௌந்தர்யவதியா ஜலிக்கிற. எப்பொழுதும் நாம சங்கீர்த்த மனசு அப்படியே கண்கள் எப்பொழுதும் ஆனந்த பாஷம் மயிர்காவு குத்திலேயே இருக்கு. பகவான பாக்குற பகவானி ரூபத்தை பாக்குற சமயத்தை ஒரு மரத்தெல்லாம் அப்படி தடவி பாக்கிறதுக்குள்ள நீ இருக்கிறவா கிருஷ்ணா அப்படி தடவி பாக்குறாள். ஏறிட்டுக்கிறது வேற, தானா ஸ்வபாவமா வர்றது வேற. சமயத்து ஒரு நாய்க்குட்டி விட பக்கத்து வச்சு கொஞ்சம் இருக்கா அபிமானத்துல இல்ல. அதுக்குள்ளேயும் கிருஷ்ணன் இருக்கான். பண்டிதாக சமதர்ஷினாக சுழிதேய சபாகேத பண்டிதாக சமதர்ஷினக கீதர சொல்றான் இல்லையா. நாய் நாயத்தின்பவன் ராஜா பசு எல்லாத்திலும் யார் பகவான் இருக்கான பாகம் அவன் தானே பண்டிதன். அந்த மாதிரி இந்த சசி மாதாவுக்கு அவ்வளவழகா எல்லாத்திலையும் இந்த பகவானுடைய அதிரூப சௌந்தரியமான திருமேனுடைய தரிசனம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் பகவான் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், ஜெகநாதன் இருக்கான், ஜெகநாதன் இருக்கான், ஜெகநாதன் இருக்கான்னு சொல்லி ஆனந்தத்துல தலைக்கிறா. ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது மாசம் ஆக 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 ஜெகநாதன் சொல்லி இந்த குழந்தை ஆண் குழந்தையா ஸ்ரீ குழந்தையா திடீர்னு எதுவாங்களா இருக்கணும் பகவத் சங்கர். ஆனா என்னமோ இதை புருஷ குழந்தை தான் பிறக்கும்னு எனக்கு தோன்றது. பக்தி பண்றவாளுக்கு தானாவே சில விஷயங்கள் குறிக்கும் உள்ளுக்குள்ளேன்னு எம்பெருமான் சொல்லுவான். இந்த மாதிரி சரியா சொன்னா ஒன்பது மாசம் ஒன்பது நாள் ஒன்பது மணி நேரம் ஒரு கணக்கு எல்லாம் இருக்கு. இது ஒன்பது மாசம் ஆயிடுச்சு குழந்தை பிரசவிக்கிற மாதிரி தெரியவே இருந்துச்சு. ஒன்பது மாசம் முடிஞ்சு பத்தாவது மாசம் ஆரம்பிச்சாச்சு. பத்தாவது மாசம் முடிகிற சுத்தி ஆயிடுச்சு குழந்தை வெளில வர மாட்டேங்கிறான். குஷியா இருக்கும் அப்பா நல்லா இருக்கு இடம் இந்த இடம் மாதிரி இடம் கிடைக்காதுன்னு செட்டில் ஆயிக்கலாம். பகவான் அப்படி தானே ஆனந்தப்பட்டு நம்மிடத்திலேருந்து போக முடியாத அளவுக்கு ஒரு பந்தம் ஏற்படுத்தினோம். இன்னாருக்கு இங்கேயே இருந்துடலாம். கௌசல்யாவுடைய மாதாவுடைய கர்ப்பத்தில் அவரோட பதினோரு மாசம் இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. பதினோரு மாசம் பன்னெண்டு மாசம் சில இடங்கள்ல சொல்றேன். தாயாருடைய கர்ப்பத்தை ஒன்பது மாசமா, தகப்பனாவுடைய கர்ப்பத்துல ஒரு மூணு மாசம் அப்படி உற்பத்தி ஆகிற முதல்ல குழந்தை தகப்பனாவுடைய கர்ப்பத்துல இருந்து அதன் பிறகு தாயாருடைய கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். அங்க ஒரு ஒன்பது அங்க ஒரு மூணு பன்னிரெண்டு மாசம் பிச்சாப்பே வேகமா வந்துட்டு நிறைய காரியங்கள் தான் கடகடம் எல்லாம் வந்துருக்குது. இந்த குழந்தை நிறைய காரியங்கள் பெருசா பண்றதால பொறுமையா உள்ளுக்குள்ள இருந்துருக்கான். அழகா உள்ளுக்குள்ள ஆச்சு ஒன்பது மாசம் பத்து மாசம் ஆயிடுச்சு. ஏதாவது ஆச்சரியப்படுறா என்ன ஆச்சுன்னா அவளுக்கு பிரச்சனை வேதனையே வரமாட்டேங்கிறது நன்னா இருக்கு நானும் வச்சுக்கிறேன். அவளும் அதனால பயம் வந்து மேல வெளில தள்ளிடுறான் அப்படி தோணுமே. இல்ல நன்னா இருக்கு நானும் வச்சுக்கிறேன். ஏன்னா சமக்கிறது கஷ்டமா ஒரு சமயா ஜெகநாதன் சமயா சுதயத்துல அப்படியே வச்சுக்கணும். ஜனார்தனாச்ச சமயா உலகத்தையே சமக்கிறவனே நம்ம சமக்கிறோம்னு ஒரு சமயம் இல்லை. நிஜமாவே அந்த வயிறு என்ன பாக்கியம் உடையது. தாயாரா இருந்து அந்த சாய்ந்த வயிறோட இருந்தா சரி ஆண்டால் சொல்ற நாச்சியத்துல அப்ப சாய்ந்த வயிறு வேணுடா எனக்கு. அதாவது உன்னுடைய அற்புதமான பலத்த கர்ப்பத்தை சமக்கணும்னு சொல்றான் ஆண்டாள். வெக்கத்தை விட்டு சொல்றான் நாச்சியாத்திரம் போயிட்டு இந்த பாக்கியம் யாரு எனக்கு ஒரு சாய்ந்த வயிறு கொடுறா அப்பாடம் இடிப்ப புடிச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு ரொம்ப சமமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சமய சமக்கிறதே ஒரு சுக்கமா. ஆண்டாள் சொல்றா அவளுக்கு கல்யாணம் ஆகல கர்ப்பவதியோட சிதி தெரியாது. ஆனா அந்த பக்தியுடைய பாவத்தை எதை சொல்றாங்களா மாண்டாள் தாயுடைய வயிறு வேணுடா நல்லா வயிறு அப்படி சரியவே அந்த ஒரு பாக்கியம் கூட நிஜமாவே புருஷாவை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஒண்ணு பெரியாளா போல புருஷாளா இருந்தா புரிந்து கொள்ளலாமே மத்த புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த தாயுடைய வயிறு அந்த குழந்தை வளர 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 இந்த கர்ப்பத்து இந்த குழந்தை நகர்றது
அது ஜெகநாதனேன்னா ஹரி 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 ஜடமா கேட்டா சத்தியமா பகவான் கிருப பண்ணித்தான் ஆகும். கிருப பண்ணாம வேற யாருக்கு பண்ண முடியும்? கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கேட்டா கொடுத்துருவோம். கேட்கற அப்படி ஒரு கேட்கணுமா? எனக்கு வேணும்டா, குடுவா பயிரே, சண்டை போறோம். திருமங்கையால கத்தி எடுத்து கழுத்துல வைக்கணும். அத்தியமான பக்தி வேணும், அதை இல்லாட்டி பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சசிதேவி அவ்வளவு அழகா பகவானுக்கு இறக்க மாட்டேங்கிறவனு சொகமா நன்னா இருக்கு, நல்லா இருக்கு. 11 மாசம் ஆயிடுச்சு வெளில வரமாட்டேங்கிறது. 11 மாசம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பயப்படாம குழந்தைய வேணாம் சுத்தரியெல்லாம் சொல்லலாம். அந்த காலத்துல இருந்தது எதுவும் புதுப்பு இல்ல. ஆயுர்வேத சாஸ்திரம் வாழ அடுத்து சுடிடும். நம்ம குழந்தைய முன்னாடியே வச்சிருக்காரு, எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் புதுப்புன்னு சொல்றோம் அத்தனையும் நம்ம பிரிவா எல்லாம் பண்ணி வச்சிருந்தான். எல்லா அப்படிலாம் சொல்ல இல்ல இல்ல வேண்டாம், என்ன அவனா வருவான், அவனா வருவான், விசுவாசமா ஆச்சு. 12 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. 13வது மாசம் ஆரம்பிச்சு லோகத்துல எந்த குழந்தையில இருந்ததே கிடையாது. இருக்கவும் முடியாது, எல்லாம் அவசரம் வெளில வந்துருமே, படுத்துறதுக்குமே வெளில வர்றது. எல்லாம் சீக்கிரமே வந்து கடக்கட கடகடன்னு வளர்ந்து எனக்கு என்ன நீ பண்ணித்தே அப்படின்னு கேட்கறதாங்க. அந்த மாதிரி எல்லாம் இதுபோட கேட்டு அந்த 11 மாசம் 12 மாசம் அந்த மாதிரி பாக்கி வரியான ஒரு காரியம். 13 மாசம் அடக்கிட்டால வயற எதுலையும் அடங்காத ஒரு வஸ்து. கஷ்யபட அதிதி கூட அவ்வளவு அழகா தபசம்னா பிறந்தா பிறந்த பயிரை இப்பதான் வளரப்பட உட்காந்த பயிர கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். அப்புறமா தான் 5 வருஷம் கழிச்சு உபநயனம் பண்ணி வைப்போம்னு சொல்லி அழகா கடக்கி வச்சாலும் இல்லையா? இது பாட்டுக்கு பிறந்து இது பாட்டுக்கு வளர்ந்து இருக்கும். 5 வருஷம் ஆகுது உபநயனம் ஆகுது, தானம் வாங்குறேன்னு போனவன் போனவன் தான் அப்படியே திரிக்கும் அவதானம் எடுத்தா எல்லாத்தையும் அவன் தான் முடிச்சா வளர்ந்து போயிட்டான். ஏமாந்து போயிட்டான். புத்திசாலியா இருந்த சத்தி மாதா ஆஹா பரவாயில்லன்னு சொல்லி விடமாட்டேன் நம்ம இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தா இவனு வரமாட்டேன்னு இருந்தான். இது யாருக்கு கஷ்டம் தான் மத்த வாழ்க்கை ஒண்ணும் புரியல. என்னடா அது வெள்ள வரமாட்டேன்னு எவ்வளவு இவனுக்கு பிரசவ வேதனையே வரமாட்டேங்கிறது என்ன? இவன் எப்ப அவதாரம் பண்ணன் இவன் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கானே. இந்த சமயத்துல அவதாரம் பண்ணணும்னு அவன் நிர்ணயம் பண்ணாதானே வர முடியும். ஒரு சாதாரண குழந்தைய இந்த நேரத்துல இப்படிதான் வெளில வரணும், இந்த ஆஸ்திரத்துக்கு எல்லாம் பறக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தான்னா அந்த இடத்துல நடக்கணும். இவனுடைய அவதாரம் இஷ்டத்துக்கு நடக்காது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் எல்லாம் பார்த்துட்டு ஸ்பெஷல் நேரம் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா எல்லா காலத்திலையும் இவனுடைய அவதாரம் கொண்டாடும்படியா இருக்கணும். எல்லா ஜனங்களுடைய பாவம் நாசமாகணும். எல்லாரும் ஒதுக்கிற நாள்லயும் நம்ம கொண்டாடும்படியா இருக்கும்படியா பகவான் பண்ணணுமே. அதனால அப்படியே பார்த்து நசி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். சித்திரை வசதி தான் வசந்த ருத்து தான் அதையும் விட்டான். மாசானா மார்கசி சோகம் அவ்வளவு அழகா ஏமந்த ருத்து அதையும் விட்டான். இதெல்லாம் பிடிக்கலையா? ஏன்னா இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சா. மார்கழி மாசம் விசேஷம், சித்திர மாசம் விசேஷம், வசந்த காலம் விசேஷம், எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த பங்குனி மாசம் ஒண்ணு இருக்கு, பால்குண மாசம். இது விசேஷமா நிரூபணம் பண்ணும். ஏன்னா நிஜமாவே விசேஷமான ஒரு மாசம். பிரகல்லாதனிடத்துல ஒரு பற்று கொண்ட ஒரு மாசமாச்சு. பிரகல்லாதனோட சம்பந்தப்பட்டதான ஒரு மாசமாச்சு. அதுவும் அற்புதமான இந்த பால்குண மாசம் வராம பகவான் தெரியும். நம்ம கர்ப்பத்தை வச்சு இறங்குவதற்கான ஒரு சமயம் வந்துடுச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு பெருமையை கொடுக்கணும். என் மாதங்கள் ஒவ்வொரு மாசத்தையும் நன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லா மாசத்திலையும் பகவத் பக்தருடைய அவதாரம் இருந்துச்சு. நம்முடைய தேசத்துல அவ்வளவு சிரேஷ்டம், எல்லா நட்சத்திரங்களையும் பகவத் பக்தருடைய அவதாரம் இருந்து அந்த மாதிரி இந்த பால்குண மாசம் பங்குனி மாசம் ஆனந்தமா பூர்ண சந்திரன் பௌர்ணமி நாள் எல்லாருடைய மனசே மயங்கும்படியான ஒரு காலம் அந்த பௌர்ணமி காலம். நிஜமாவே பௌர்ணமி என்னமோ ஒரு சம்மன். அதுவும் இந்த பங்குனி மாசம் பௌர்ணமி ஹோலி உற்சவம் அவ்வளவு சிரேஷ்டம். ஹோலி உற்சவம் கிருஷ்ண காலம் நடத்திட்டு பிரகல்லாத காலத்துல ஆரம்பிச்சுல கிருஷ்ணன் கொண்டாடுவோம். பிரகல்லாதனுக்காக ஹோலி ஆரம்பிச்சது அங்க ஆரம்பித்த விஷயம் கிருஷ்ணன் வந்து ஆஹா என் பக்தனுடைய விசேஷம்னு சொல்லி கொண்ட ஆரம்பிச்சுட்டு பிரகல்லாதனுடைய அத்த ஹோலிக்கான ஒரு அவளுக்கு அக்னினால மரணம் இல்லைன்னு ஒரு வரம் அவளுக்கு. அவளை எப்படியாவது பிரகல்லாதன் அழிக்கணும்னு சொல்லி இரண்டு விதமா முயற்சி பண்ற சமயத்து அண்ணா இவளை சமப்படுறையே அந்த குழந்தைய நான் அழிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ஒரு பாக்கியம். இந்த பிரகல்லாதனை கொண்டு மடிமேல உட்கா வச்சுட்டு சுகமா அக்னியில உட்காந்துட்டாள். அவளுக்கு அக்னியில ஒன்னும் ஆகாது, வச்சிருந்த கால குழந்தை அழிஞ்சு பாருன்னு சொன்னான். என்னாசனே அவருடைய மரமே மாறி போய் பிரகல்லாதன் இவருடைய வரக்கூடிய பலம் பிரகல்லாதனுக்கு போயிட்டு இவ அழிஞ்சு போயிட்டான். அதனாலதான் ஹோலி உற்சவம் அன்னிலன்னு அதனால இங்க எல்லாம் பார்த்தா நடக்கல. தெற்கு பக்கத்துல அவ்வளவு இப்பதான் எல்லாம் காலேஜ் பசங்க கொண்டாடி இருக்க ஒழிய ஹோலியுடைய மகத்துவம் யாருக்கும் ஒண்ணும் ஒழியா தெரியறது இல்லை. அதனாலதான் எல்லாம் பழக்கம் எல்லாம் போட்டு எரிச்சு எல்லாம் பண்ணுமே. அந்த சமயத்துல புது வருஷம் எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கடத்தியும் முடிவா எல்லாரையும் தாக்க பண்ற காலம். அஜ்ஞானம் அகம்பாவம் மமக்காரம் தேவையில்லாத எண்ணங்கள் துஷ்ட எண்ணங்கள் கேவலமான அசுர குணங்கள் எல்லாத்தையும் எரிக்கும்படியான எல்லாத்தையும் நாசம் பண்ணும்படியான ஒரு உற்சவம் தான் ஹோலி உற்சவம். அந்த மாதிரி அந்த பங்குனி மாசம் பௌர்ணமி அப்பன்னு பார்த்து சந்திரகிரண புண்ணிய காலமும் வந்து அவ்வளவு சிரேஷ்டம். கிரகண புண்ணிய காலம்
அந்த சமயங்கள்ல புண்ணிய நதிதீரங்கள்ல தீர்த்தமாடி ஆனந்தமா பகவன் நாம சங்கீர்த்தனத்தை உச்சாரணம் பண்ண அவ்வளவு பலம். மற்ற நாட்களை காட்சிலும் ஏகாதிர பண்ற நாமதும் இன்னும் விசேஷம். அதை காட்டிலும் சந்திரகிரகண சந்திக்க பண்ற நாமதும் இன்னும் விசேஷம். அதே பேர் பார்த்தோம்னா இந்த பாம்பு கடிக்கலாம் மந்திரம் பண்ணுவான், அதே மாதிரி தேல் கடிக்கலாம் அவன் மந்திரம் பண்ணானா உடனே இந்த விஷம் இறங்குற மாதிரியான ஒரு பலம் உண்டு. அதரான வேதங்கள்ல சில மந்திரங்கள், இந்த மந்திரங்கள் எல்லாம் அந்த கிரகண புண்ணிய காலத்துல ஒரு புண்ணியமான நதியில இடுப்பளவு ஜலத்துல நின்று அப்படியே உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பலம் இறங்கும், சமயத்தை இறங்காது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம சாஸ்திரத்துல சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதுவும் அந்த புண்ணிய காலத்திலே பகவான தியானம் பண்றதும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்றதும் இந்து தர்மத்தை சொல்லப்படுறான விசேஷம். ஏன்னு கேட்டா அந்த சமயத்துல பார்த்தோம்னா நிறைய இப்பெல்லாம் சொல்றாங்க எல்லாம் சயின்ஸ் தான், இந்து தர்மத்துல நிறைய நோய் கிருமிகள் எல்லாம் வருமே அந்த சமயத்தை தீர்த்தம் ஆடுறது, மனசு உடலா பெருத்துறது, எந்த விதமான ஆகாரமும் சாப்பிடாம ஏகாகிர சிந்தனையா இருக்கும் பொழுது இந்த நோய் கிருமிகள் எல்லாம் நம்மள அண்டாது. எல்லாம் நம்ம பெரிய அம்பதாக தான் பண்ணி வச்சிருக்காரு, நம்மதான் சுதர்க்கமா இருக்கணும். நம்முடைய தவறே ஒழிய விதம் அந்த குற்றம் துறையே கிடையாது. அந்த மாதிரி அவர்களுக்குதமான அந்த சந்திரகிரகண புண்ணிய காலம் சந்தியாவே அவ்வளவு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி பல 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 பலம் வச்சிருக்காங்க. ஏன்னா சட்டு வேணும், இப்பெல்லாம் கர்ப்பஸ்திரிகள் ஆகிட்டான்னா அவ்வளவுதான், மூணாம் மாசத்துலேயே அப்படி உட்கார மாட்டேங்கிறா, இப்படி எழுதிக்க மாட்டேங்கிறா, டயர்டா இருக்குன்னு ஆயிரத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த காலத்துல பிரசவத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம் வரைக்கும் காரியம் பண்ணிட்டே இருப்பான், ஆனா ரெண்டு வரைக்கும் நல்லாதான் இருக்கா. இதெல்லாம் என்ன மூலம் அவர் கற்பனை பண்ணிட்டு 1000 புத்தகத்தை படிச்சுட்டு அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லி கடைசியில புத்தகம் தான் மனசுக்குள்ள இருக்க ஒழிய பகவான் இல்ல, இன்னும் அதுதான். ஆனா அவள் மனசுல அப்படியே பகவத் பக்தி அப்படியே சந்தியா வேலை மூலையில உட்காந்து ஏதோ விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கா சந்தி ஜெகநாதன் சார். இப்படி கிரகண புண்ணிய காலம் அவளை அழகா சந்திரனை ராகு பீடிக்கலாமான்னு நினைக்கும்படியான ஒரு காலம் சந்தியா காலம் வேற. எல்லாரும் அவ்வளவா இருந்தா அவன் மூலையில அப்படியே இருந்தா என்னமோ தெரியல ஒரு மதிமயக்கம் வந்துடும். எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு பத்தல வேதனையா பத்தல சுக்கமா யாராவது சொல்ல முடியும். ஒரு விதத்துல பார்த்தா வேதனை, ஒரு விதத்துல பார்த்தா சுக்கம். ஒரு ஸ்திரீயா இருந்தா தான் ஏன்னா 13 மாசம் அப்படியே குத்தி பாதுகாத்து வச்சிருக்கான் ஆஸ்திரேலியா. இதெல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பாக்குறோம் வாஸ்தவம். ஆனாலும் கர்ப்பத்திலே இந்த ஒரு சிசு கைகாலெல்லாம் முளைச்சு இந்த கண்ணு கை வாயெல்லாம் வச்சு அப்படி முழிச்சுவேன். ஒரு கத்தி கத்திரி வெளில வருதுன்னா அதுக்கு உள்ள கத்தித்தாலே நம்ம தெரிய மாட்டேங்குது. அதுக்கு உள்ள கத்தினா சத்தம் நம்ம கேட்கறது வெளில வந்து ஒரு கத்து கத்து இது ஆண் குழந்தையா ஸ்ரீ குழந்தையா எல்லாம் பார்க்கும். என்னால நீங்க எல்லாம் பார்த்துட்டா கூட இது வெளில வந்த உடனே பார்க்கற ஒரு சுக்கம் தான். அந்த மாதிரி இவளுக்கு அந்த ஒரு சத்தம் இது வந்து இருக்கு. இல்ல கர்ப்பத்திலேருந்து இறங்க போறது குழந்தை அவளுக்கு தெரிஞ்சு எடுத்து உடனே நாமத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சன்னம் சர்வதா சர்வபாவேன நிச்சிந்தைகி பகவானேவ பஜனீயக. இனிப்பே நினைச்சு அப்படி கர்ப்பத்தை வச்சுன்னா ஓரளவு பிரச்சனைக்கணும் அப்படி அவசியம் இல்லை. ராத்திரி பருத்துக்கள் என்னும் அப்ப கூட நீங்க பகவான கர்ப்பத்துல வச்சுட்டு காத்தால பிரசலிக்கலாம். ஸ்ரீயா இருந்தாலும் புருஷாலா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ராத்திரி எம்பெருமான கொண்டு ஹிருதயத்தை கமலத்துனா அப்படியே கர்ப்பத்தை வச்சுக்கிறது தான் திருப்பி காத்தால அப்படியே பிரசவிச்சு அவன் அனுபவிக்கணும். வாழ்க்கை அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அப்படி பண்ணிக்கணும். மானசிகமா அவ்வளவோ பண்ண முடியும், சிறதையோ நினைச்சுண்டு யார் யாரையோ நினைச்சுண்டு ராத்திரி மனசையும் ஹயத்தையும் ஏன் இந்த பாடுபடுத்திக்கணும். பகவான்க்கான் அவ்வளவு அழகா அவனை கொண்டு ஹிருதய கமலத்தை வச்சு அப்படியே கர்ப்பத்தை தாங்கி வச்சுக்கிறான். பிரசனிக்கிற ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண விதவிதமா பிரசனிக்கிறது, விதவிதமான வர்ணம், விதவிதமான என்ன வேணா பேர் இருக்கலாம், பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன் என்ன வேணா பேர் இருக்கலாம். அதான் விதவிதமா சொன்ன ஆறா முதே சித்தாபையில என்னென்னமோ பேர் வைக்கிறாள். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரசனிக்கும் பக்தாளுக்கு அவ்வளவு ஆனந்தம்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கிருஷ்ண பிரசவிச்சுட்டே இருக்கா. சில பேர்லாம் 1 மணி நேரத்துக்கு கொண்டு பிரசவிச்சுட்டு இருக்கான் சித்தாபையில. இந்த நேரம் இது இந்த நேரம் இது விதவிதமா விதவிதமா அனுபவங்கள் சுத்தி கடக்கு, நேரத்தை வீணடிச்சுடாதே. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். பக்தி ஒண்ண பிராதான்யமா வச்சுட்டுங்கன்னா ரொம்ப சுகமா இருக்கும். மற்ற காரியம் எல்லாம் பக்திக்காக பண்ணுங்க. எல்லாரும் மற்ற காலமே பக்தி பண்ணிட்டு இருக்கோம், அங்கதான் கஷ்டமே உற்பத்தி ஆகிறது. இது சரியா வரணுமே ஒரு பக்தி, இது ஒழுங்கா நடக்கணும் ஒரு பக்தி. அதனாலதான் மற்ற காரியங்கள்ல ஒரு மாதிரியான பக்தி ஒரு மாதிரி பக்திக்காக மற்ற காரியம் வச்சுட்டுனா கஷ்டமே கிடையாது. பக்திய ஆகாரமா வச்சுக்கோங்க, மற்ற விஷயங்களை ஊருக்காக வச்சுக்கோங்க. இங்கதான் பக்தி ஊருக்காக இருக்கு, மற்ற விஷயங்கள் ஆகாரமா இருக்கு. அங்கதான் பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்க முடியறது இல்லை. அதனால எப்பொழுதும் நாமஜபம் பண்ணணுமா, அவ்வளவு அழகா நாமஜபம் பண்ணா இந்த சகிதே உங்களுக்கு அந்த பிரசன வேதனை வந்துடுதுன்னு தெரிஞ்ச உடனேயே பண்டித ஜெகநாத மிஸ்ரர் நசுமான மகானுபாவர் அவ்வளவு அழகா பக்கத்துல போய் ஸ்ரீகள் எல்லாம் கூப்பிடுறா வரலாம் வரா அவ்வளவு அப்படியே நாம சங்கீதம் பண்றா கண்கள் இல்லையே அந்த கண்ணீர் வழியறது
எல்லாரும் பொறுத்துக்கோமான்னு அவள் சொல்றாள். இல்லை எனக்கு என்னமோ இது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, இது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அவள் ஒன்னும் பேச மாட்டேன். கர்ப்பத்திலேந்து இந்த குழந்தைய ஒரு சொல்லு சொல்றது, அவளுடைய கர்ப்பப்பைக்கும் அவ ஹிருதயத்துக்கும் அவ தேகத்துக்கும் மட்டுமே தெரிஞ்சிருச்சு. ஸ்ரீபாவத்துல நின்று சொல்றது அவ்வளவு சுகம். அதுவும் ஜகநாதன தள்ளுறது, எல்லாத்தையும் எவன் மாய தள்ளுறானோ அவனுக்கும் இவன் வயிற்றுலயே ஒரு தள்ளு தள்ளினாத பயம் வல்ல வராம் அந்த மாதிரி உள்ள தள்ளு தள்ளுறாள். உள்ளுக்குள்ளே இவர் உட்கார் அப்படி நாமஜம் பண்ணினே இருக்க பகவானே, இந்த குழந்தை சிரேஷ்டமான பாகவதோத்தமனா வரணும்னு ஒரு பிரார்த்தனை. இதுதான் பிரார்த்தனை. எல்லா தாயும் தகப்பும் பண்ண வேண்டியது, இனிமேல் தாயாவும் தகப்பனவும் மாற போறா பண்ண வேண்டியது. ஏற்கனவே தாயார தரமா இன்னும் இருக்கிற குழந்தைகள் அப்படி மாறணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். இதுதான் நம்ம இந்து தர்மத்திற்கும் பாரத பூமிக்கும் நம்மால செய்ய முடிஞ்சதான பவித்திரமான ஒரு காரியம், அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு காரியம். அந்த மாதிரி அவர் ராமஜபம் பண்ணிட்டு இருக்காரு. 30 கோடி பேர் அப்படி முழிச்சு முழிச்சு பார்க்கிறார். மடவா கையுகம் எவ்வளவு பாக்கியமுடையதான ஒரு யுகம். இந்த சசிதேவியும் பண்டித ஜெகநாதன் எவ்வளவு பாக்கியம், வசுதேவர் தேவையை காட்டிலும் கௌசல்யா பக்கிறத காட்டிலும் கஷ்யப அதிதியை காட்டிலும் எத்தனையோ பேரை காட்டிலும் இந்த கலியுகத்துல கீகட தேசம் சொல்லப்படுகின்ற வங்க தேசத்துல இருக்கிற நவத்வீபத்துல இந்த பண்டித ஜெகநாத மிஸ்ரருக்கும் சதிதேவிக்கும் இருக்கிற பாக்கியம் லோகத்தில் யாருக்கும் இல்லையே அப்படின்னு கண்கள் ஆனந்த பாஷம் வச்சு பண்ணிட்டு கைகள்ல புத்தம் வச்சுருக்கான. சந்திரன் கூட அப்படி முழிச்சு முழிச்சு பாத்துக்கலாம், ராகு பிடிக்கலாமான்னு பாக்கலாம்னு மயங்கி போயிட்டான். இந்த சந்திரனை பீடிச்சு என்ன பண்றது, அவ்வளவுதான் கிருஷ்ண சந்திரன் லோகத்தை அவதாரம் பண்ண போல அவனை பார்த்தான். அவனும் தன்னிலே மறந்து கிடக்கிற சமயத்துல அவ்வளவழகான சந்திரகல புண்ணியகாலம் இவன் பீடிக்கிற சமயத்துல இது பீடிக்கும் போது கஷ்டங்கள் பீடிக்கும் போதுன்னு துக்கத்தை விளக்க முடியாது பகவான் அவதாரம் பண்ணணும். இவன் பீடிக்கலான் நெருங்கிற சமயத்திலே சசிதேவி அற்புதமா 1542 பங்குனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு ஹோலி அற்புதமான அந்த புண்ணிய தினத்துல அந்த சமயத்துல பாரத பூமியில அத்தனை பேரும் புண்ணியமான நதி தீரங்கள்ல இறங்கி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த நாம சங்கீர்த்தான் பிரபுவும் அவதாரம் பண்றான். அவருடைய அற்புதமான கலிய உத்தாரணம் பண்ணும்படியான மகாமந்திரமும் அவதரிப்பித்ததான ஒரு காலம். ஒரே சமயத்தை எல்லாருடைய மனசுலையும் இந்த நாம சங்கீர்த்தனை பொங்கி 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 வர ஆரம்பிச்சு. அவளுக்கு தெரியல ரொம்ப நன்னா இருக்கு, எத்தனையோ பெரியவா சந்திரன் நிறைய பார்த்தவாளம் என்னமோ தெரியல, இந்த சந்திரகணம் போல இது வரைக்கும் அவர் கிரகணத்தை அனுபவிச்சதில்லை அப்படின்னு சொல்றான். தேவர்களுடைய கண்கள்ல ஆனந்த பாஷம், மேற்காவல்கள் குத்திட்டு நிக்கிறது, பண்டித ஜெகநாத மிஸ்ரர் சந்திரன் மறந்து கிடக்கிறார். ராதிகாராணி அவள் தான் எல்லாத்தையும் முழிச்சு 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 பார்த்துட்டு இருக்காள். அவளுடைய பிரேமையை லோகத்தை பிரகடனப்படுத்துவதாக கிச்சா பயலே வந்ததாச்சு. ராதிகாராணுடைய பெருமையை லோகத்தை பெரிய படுத்தனே, ஏன்னா எல்லாருக்கும் கிருஷ்ண பெருமை தெரியும். பாகவதன் கூட கிருஷ்ண பெருமை தான், ராதிகாவோட பெருமை ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான். ஏன்னா சுகர் சம்பரவர்கள் கூட ராதான்ற வார்த்தையை சொன்னா கவியை சொல்றதை விட்டுடுவோம்னு பயந்து போய் ராதான்ற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறார். யாரோ ஒரு கோபி யாரோ ஒரு கோபின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அந்த ராதேன்ற ஒரு வார்த்தையில தன்னை இழந்துருவோமோன்னு பயம், ஏழு நாள கதை முடிக்கணுமேனு ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால ராதேன்ற சப்தத்தை கூட சொல்லுவோம். அவ்வளவு பெருமை விடையலாம் ராதே. அந்த ராதியுடைய பெருமையை லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காக கிருஷ்ணன் தானே அவதாரம் பண்ணார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவ்வளவழகா பிரேமையின் விரகத்தையும் ராதியுடைய பாவத்துல நின்று நிரூபணம் பண்றதுக்காக அவதாரம் பண்றான். கலியுகத்தை நம்முடைய எவ்வளவு புண்ணியமான தேசம் பார்த்துக்கோம், நம்முடைய இந்துக்கள் எவ்வளவு புண்ணியமான தர்மம் பார்த்துக்கோம், அவ்வளவு சிரேஷ்டம் பிராமண சமூகம். அத்தனாவது பரத்வாஜ கோத்திரத்திலே பண்டைய ஜெகநாத மிஸ்ரருக்கு புத்திரனா பகவான் அவ்வளவு அழகா பிறந்தான். சத்திரியனா இருந்தான், நாட்டுக்கார வயலா இருந்தான். இது பிறந்தது என்னமோ பிராமண ஜாரியம், பண்ற காரியம் எல்லாம் வேற மாதிரிதான் பண்ணிடுது. இது கூட அப்படிதானே, அவன் குளம் முன்னாருக்கும் கோத்திரம் முன்னாருக்கும் பண்ற காரியம் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியமா. அந்த மாதிரி இந்த குழந்தை அவதாரம் பண்ணிட்டான். எல்லாரும் ஹரே ராம ஹரே ராம சமயத்திலே சசிதேவி சசிமாதாவும் கூட ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்.
அவ்வளவு அழகா குழந்தை பிறந்து எடுத்து பரம சந்தோஷமா எடுத்து குழந்தை பிறந்த செய்தி கட கட கடகடா நவத்தியூகத்துல பறக்கிறது. எல்லாரும் பறவெடுத்து எல்லாரும் ஓடி வராளம் குழந்தைய பார்க்கறதுக்கு. ஓடுவார் விழுவார் உகந்த ஆடிப்பான் ஆடுவார் நம்பினான் இந்துத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொச்ச நின்று ஆடுவார்களும் ஆய்பாடி ஆயிரே ஆய்ச்சான் ஆய்பாடி. அப்படி எப்படி அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஆய்ப்பாடி இருந்த ஜனங்கள் எல்லாம் தன்னிலே மறந்து கிடந்தாலும் ஓடுவார் விழுவார் கத்ரா ஜெயகோ 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 ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோ எம் ஜெயது ஜெயது தேவோ கிருஷ்ணிவம்ச பிரதீபக ஜெயது ஜெயது மேகசியாமல கோமலாங்கோ ஜெயது ஜெயது கிருஷ்ணோ பிருத்திபாரநாச முகுந்தகன்னு சொல்லி வானத்திற்கு தேவர்கள் எல்லாம் ஜெயகோஷம் என்றாலாம் ஜெயகோ 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 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அல்லாண்டு பின்தோழ் மணிவண்ணான் இன் சேவடி செவ்வி திருக்காப்பு வஞ்சனையை பூதனையை வாய்த்தார் வந்தார் மகாதேசிகளுடைய திருச்சின்னமாலைன்னு ஒண்ணு. அதுல இந்த காஞ்சி வரதராஜன் வரும்போது அவனுக்கு அவர் பாசுரம் சொல்றார் வந்தான் 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 வந்தார் வஞ்சனத்தை பூதனையை மாய்த்தார் வந்தார் பூதனையை மாய்த்தாரே அவர் வந்துட்டார் அந்த மாதிரி உலகில் பகவான் வந்துட்டான் பகவான் வஞ்சனை பூதனையை மாய்த்தார் வந்தார். அந்த மாதிரி அவ்வளவு அழகா இவர் எல்லாரும் கொண்டாடுற குழந்தை குறைஞ்சிருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கான் குழந்தை நல்லா இருக்கான் நல்லா இருக்கான். கை சிவப்பா இருக்கு, கால சிவப்பா இருக்கு, வாய் சிவப்பா இருக்கு, உடம்பும் சிவப்பா இருக்கு. உடம்பு கடுப்பா இல்லை, நீல வர்ணம் இல்லை. ஏன்னா அதே வண்ணம் தெரிஞ்சு போயிடுவேன். நல்ல வர்ணம் கொஞ்சம் மாறணும். இவத்துக்கு திகழ்ந்தா போல இடத்துக்கு திகழ்ந்தா போல ஏன்னா பிராமண குழந்தைகள் இப்படிதான் இருக்கணும்னு வர்ணம் இருக்கு. அந்த மாதிரி வரதான் எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணுவோம். இதே குழந்தை பிராமணமா இருந்தாலும் கருப்பாவும் கொடுப்பாங்க. என்ன சங்கல்பம் பண்ணுறான்னு யாருக்கு தெரியும்? என்ன வர்ணத்தை வரான்னு யாருக்குமே தெரியாது. செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கண்கள், செங்கனிவா செந்தாமரை வர்ணத்தோட தக்க 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 தக்கன்னு சொல்லி கண்ணா கொழுக்கு முழுக்கு இருக்கு. 13 மாசம் கர்ப்பத்தை இருந்தா எப்படி இருக்கு? 9 மாசம் 10 மாசம் குழந்தை அப்படி ஆகா ஓகோன்னு இருக்குன்னா இது 13 மாசம் சுகம்மா அபாரம் விசாந்தியா நன்னா வளர்ந்துட்டு வந்து வந்துடுது. வெளில வந்து வளரல, முன்னாடியே வளர்ந்துட்டு பின்னாடி பொறுமையா வெளில வந்தான். பாக்குற அத்தனை பேரும் மயங்கி போயிடுறா. இதனுடைய கண்ணும் சுருள் சுருளான கேசம் நம்ம கைகள் ஆசான பாகுவான ஒரு சரி வரைக்கும் நீண்ட கைகள் அற்புதமான காது எல்லாத்தையும் சாமுத்திரிய லட்சணம் புருஷோத்தமன்ற லட்சணம் தெரிஞ்சுடுத்தான். உடனே இந்த குழந்தை பிறந்த நேரத்தை நீலாம்பர சக்கரவர்த்தி நடத்த சொன்னாராம். அவ்வளவு அழகா பண்டித ஜெகநாதன் மிஸ்டர் அவர் எல்லாம் கிரக புண்ணிய காலம் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு அழகா ஜாதகம் எல்லாம் உடனே எழுதுதான். தூக்கி வாரி போட்டதான். இவன் சாட்சாத் பரபிரம்ம பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், எல்லாம் சந்தேகமே வேண்டாம். எந்த பகவானை நேசிச்சதுனாலும் யாதவ குலம் கைவிடையதாயிடுச்சோ அதே போல உம்முடையதான் இந்த கோத்திரம், இந்த பிராமண குலமும் பரம பவித்திரமாயிடுத்து அப்படின்னு சொல்லி இவன் நிச்சயமாவே லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக வந்திருக்கிற அவதார புருஷன் வாயால சொல்லிட்டு உடனே பண்டித ஜெகநாதனுக்கு பரம சந்தோஷமாயிருப்பான். உடனே ஜோதகர்மம் அதெல்லாம் இப்பதான் பண்றது கிடையாது. ஜோதகர்மம்னு சொன்னா குழந்தை பிறந்த செய்தி கேட்ட உடனேயே தகப்பனாகப்பட்டவன் உடனேயே ஸ்நானம் பண்ணி நிறைய தானங்கள் கொடுக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம். அவர் வரத வந்திருக்கிறதுனாலே அந்த குழந்தை நன்னா இருக்கணும்ன்ற ஜாதகர்மம் கிடையாது. ஜாதகம் இல்லை, ஜாதகர்மம். ஜாதம்னா உற்பத்தி ஆன உடனே இந்த கர்மாக்கள் விருத்தி கீட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு பாரதத்துல. அந்த மாதிரி அவ்வளவு அழகா ஜாதகம் பெரியதான தனம் இல்லை. ஆனா அவளத்துல ஒரே தனம் பகவத் பக்தி. ஆனா மானசீகமா பிரார்த்தம் பண்ணிட்டான், பகவானே என் இடத்துல இல்லை, ஆனா எல்லா இடத்துலையும் பகவத் பக்தி பிரவர்த்திக்கிறோம் நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி தன்னிடத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் பிராமணன் தானம் பண்ணா எல்லா ஸ்திரீகளும் ஓடி வந்து எல்லாரும் பார்த்தான். பகம்மா இந்த குழந்தைய பாக்குறான் என்ன கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான். சசிதேவி கொஞ்ச நேரம் சமாதியில இருந்தான். இந்த பிரசவ வேதில கலச்சி போகல, அவள் சமாதியில இருந்தான். பகவான் கொஞ்ச நேரம் கழிச்சு அற்புதமான பகவானுடைய திருமேனி சௌந்தரியத்தை பார்த்தான். கொழுக்கு முழுக்கின்றான் பயன். ஆண் குழந்தையும் தெரிஞ்சு படுத்து ராஜாதி ராஜனாச்சான் சமாதி ராஜாதி ராஜன் தான். அந்த குழந்தைய பார்த்த உடனே பரம சந்தோஷமாயிடுச்சு. எல்லாரும் கொண்டாடுறார் அற்புதமா. ஜெகநாதமிஸ்வரரும் அந்த குழந்தைய பார்த்தா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய ஜெகநாதனை பிரார்த்தனை பண்ணறப்பா இந்த குழந்தை சிரேஷ்டமனா பாரதோத்தமனா வரணும். வேற ஒன்றும் அழிஞ்சாமல் இந்த குழந்தையுடைய வார்த்தை முழுக்க பகவத் விஷயமா இருக்கணும். இந்த குழந்தையுடைய நடவடிக்கை முழுக்க பகவத் சம்பந்தமா இருக்கணும்னு பார்த்தனர். தெரியாது, ஸ்வயம் கிருஷ்ணனே அவதாரம் பண்ணிருக்கேன்னு தெரியும். இது ஒரு சுக்கம். ஏன்னா இவாளெல்லாம் மாயையில மாற்றி வச்சாதான் என்னை திப்புறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அவளுக்கு தைரியம் இருக்கு. பார்த்தா பரபிரம்ம பரமாத்மா தெரியும், எனக்கு திட்டமாட்டாது. என்னை திட்டுறதுக்கு உலகத்து ஆளே கிடையாது. யாரோ ஒரு திட்டிபாலான் திட்டின் அவனுக்கு மோஷம் கொடுத்துட்டான். அவனை வந்து அடிக்க வச்சிருக்கப்படாதா? அப்படி நல்லா திட்டடா, காது கொடுத்து கேட்கறா, செஞ்சொல் தர வீடு கொடுத்து உகந்தாக வந்தா. இதமா அந்த மகாதேசிய சொல்றா
திட்டினா யாராவது மோசம் கொடுப்பாளனா? திட்டினவனுக்கு மோசம் கொடுப்பா, நெஞ்சொல் தர வீடு கொடுத்து உகந்தார். அதனால பகவான் பார்த்து நம்ம திட்டத்துக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிற, அதனால கொஞ்சம் அட்டகாசம் பண்ணும், நிறைய குறும்பு பண்ணும். யசோதைகளுக்கு எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து திட்ட மாட்டேங்கிற, கடைசியை கத்திதான் போட்டான். நந்தகோபால் திட்டவே மாட்டான். பலராமன் கேட்கிறான், அப்பதான் மிரட்டு வர வழி, இது மிரட்டி தான் திரும்பி அடங்கி போயிடுவார். அதனால இந்த மிரட்டுறதுக்கு முடிச்சதுக்கும் ஆளு ராஜிகாரி கேட்க வேணாம், கிருஷ்ணா நீ எப்படியோ அப்படியே நீட்ட வளர்க்கிடான்னு. நம்ம மிரட்டுக்கு ஒரே ஒருத்தி சத்தியபாமன் மட்டும்தான் இருந்தா. அதனால எம்பெருமான் பார்த்தானா நல்லா திட்டத்துக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு. வெறும் வேஷம் போட்டு திட்டுறது வேற, அந்த உள்ளுக்குள்ளே உரிமையில சொல்றது வேற, நிறைய வித்தியாசம் நேரத்திக்கிறது வேற, சத்தியம். அந்த மாதிரி இந்த பகவான் பார்த்தானா மாயையில மயக்கி வச்சுட்டான். ஆனந்தமா குழந்தை ஆச்சு, 12 நாள் ஆச்சு, இது புண்ணியாவசனம் எல்லாம் பண்ணலே அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா பார்த்தான். எல்லாரும் வந்தா வீடெல்லாம் அலங்காரம் பண்ணிருந்த அந்த குழந்தை கௌராங்கன் நிஜமாவே பெரிய அற்புதமான ஒரு மகோன்னதமான ஒரு திருநாள். கௌராங்கர்னு அந்த வார்த்தையை சொன்னாலே மோட்சம் கிடைச்சிடும். கௌர்ஹரி அப்படின்னு எல்லாம் வச்சாலும் ஒரு செல்ல பேர் ஒண்ணு வைக்கணுமே. ரொம்ப நாள் கேசி பிறந்த குழந்தை, கடைசி குழந்தை அவன் முடிவு பண்ணிட்டாரு. இந்த குழந்தை அவளை வளர்க்க இதுவாக தங்கணமே, ஏன்னா எட்டு குழந்தை இறந்துவிட்டோம், இந்த குழந்தை இருக்கான் பெரிய இருக்கான், இந்த குழந்தை தங்கணமேன்னு சொல்லி நிமாயின்னு ஒரு பேர் வச்சுட்டோம். இந்த நிமாய் பேர் தான் நல்லா சாஸ்திரம் ஆயிடுச்சு. நிமாயினா வேப்பங்காய்ன்னு அர்த்தம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனுக்கு பேரு வேப்பங்காய்னு சொல்றா. வேப்ப மரத்துக்கு சில இடங்கள்ல சொல்லும் போது சொல்றா, வேப்ப மரத்துக்கு இதை பிரசவம் ஆச்சான். வேப்ப மரத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு, அஸ்தத்த லட்சத்துக்குலாம் ஒரு புண்ணியம் கிடைச்சா போல. இந்த வேப்ப மரத்துக்கும் ஒரு சுகம் கிடைக்கணும், அதுக்கு ஒரு மகோன்னதம் கிடைக்கணும்னு சொல்லி பகவான் அதோடைய பேரையே வச்சுட்டான். நிமாய்னு பேர் வச்சுட்டான் அம்மா, அதுக்காக நிமாய் 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 அப்படியே தான் பேர் ஆயிடுது. ஒரு சிட்டிக்கு அப்புறமா பேரே மாறுது, எல்லாரும் நிமாயினு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஆனந்தமா குழந்தை சுகம்மா, நாள் ஒரு மேனியும் பொழுது வந்தமா வளர்றான். தேவர்கள்லாம் வந்து ரகசியமா வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு 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 போறான். கௌர் ஹரி கௌராங்கன் கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு அவதாரம் பண்ணான். பின்னாடிதான் அவனுக்கு இந்த பெயர், அது வரைக்கும் கௌர் ஹரி கௌராங்கன் தான் பெயர். நிமாயி செல்ல பெயர், சித்தாவில் கேட்ட மாதிரி இவனுக்கு ஒரு செல்ல பெயர் நிமாயின்னு பெயர். ஆனந்தமா பார்க்கறா, கொஞ்சம் கொஞ்சமா சஷ்டி பூஜை எல்லாம் உண்டு குழந்தைக்கு. கொஞ்ச நாள் ஆன பிறகு வெளில கொண்டு வரதுக்காக ஒரு பிரசவரிலேருந்து கொண்டு வரதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாரு, சஷ்டி பூஜைன்னு. அதெல்லாம் இப்போ நிறைய நடக்கிறது இல்லை, அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4 மாசம் ஆச்சு சந்திர தரிசனம், சூரிய தரிசனம். அது வரைக்கும் வெள்ளையை காமிக்க மாட்டேன் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கடந்தான் சந்திரனும் சூரியன் எப்படாப்பா இந்த பிரபு வருவான்னு பார்க்கலாம். ஒரு சந்திர தரிசனம் சூரிய தரிசனம் இதெல்லாம் ஆகி இந்த குழந்தை நாலு மேனியும் பொழுதமா வளருது. இந்த குழந்தை இடத்துல இந்த குழந்தையுடைய அண்ணா இருக்கானே விஸ்வரூபன், அவளுக்கு ரொம்ப பிரீத்தியா இந்த முகத்தில இந்த குழந்தை அவரவும் மடியில வச்சிருந்து ஆனந்தமா இருக்கும். வளர 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 இது குறும்பும் வளர்ந்தது. அப்படி இந்த பாரத தேசத்துல பவித்திரமான இந்த கலியுகத்தின் சுமாவே பவித்திரமானது அவசியம்தான் ஆகும். கௌராங்கன் அவதாரம் பண்ண இந்த அவதார முகோத்சவத்தை கேட்கிறவாளுக்கு எல்லாருக்கும் பாவம் நாசமாயிருந்து தெரியவா அவ்வளவு அழகா சொல்றான். அத்தனை சிரேஷ்டம் இந்த கௌராங்கன் அவதாரம் பண்ணதான ஒரு பாரத தேசத்துல அற்புதமான சனாதனமான இந்து தர்மத்திலே நம்மெல்லாம் இருக்கோமே, இதுக்கே நம்ம நாம சங்கீர்த்தம் பண்ணணும். அதனால நிறைய நாம சங்கீர்த்தம் பண்ணணும். நீதி கௌராங்கலிலே மாறு.